காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை திரு அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் கோயம்புத்தூருக்கு வருகிறார் எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கணும் இந்த மாதிரி ஒரு தொழில் மையமாக இருந்து எப்படி போச்சுன்னு ஒரு ஆராய்ச்சி இடத்துக்கு போவாங்கன்னு நினைச்சேன் மருதமலை கோயில் எங்க கோயிலுக்காக போவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் போய் கும்பிடுவார் நினைச்சேன் எங்க போறீங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் குண்டு வெடித்து மரணித்து போனவர்கள் அந்த இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க ஏன் கூட்டிட்டு போறீங்க

நான் தமிழ்நாடு முழுதும் பயணிக்கிறேன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கத்தி கேட்கிறேன் யாராவது வீட்டுக்கு மக்களை தேடி மருத்துவம் வந்துச்சானு ஒருத்த ஒரு திமுக காரன் கூட கைது பிள்ளையே இல்ல இஸ் நாட் ஒர்க் நான் கேட்கிறேன் இந்த மலை வெள்ளத்தின் போது நான் மூணு நாள் சாப்பிடுங்க ஒரு குழந்தை வந்து பேட்டி கொடுத்து பாத்தீங்களா இந்த இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு அவமானமா இல்லையா நான் கேட்கிறேன் மனித குலத்துக்கு அவமானமா இல்ல இன்னைக்கு அம்மா உணவுங்களுடைய நிலைமை என்ன ஏன்டா இப்படி பண்றீங்க எதுக்கட இப்படி அழிக்கிறீங்க நீங்க உங்க அரசியலை நீ கொள்ளை அடிக்கிற முப்பதாயிரம் கோடி நீ அடிச்சிருக்கிறேன்னு உங்க அமைச்சரே சொல்றாரு தின்னு நீ நாசமாக நீங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களினுடைய ஆட்சி இருக்கிற கடைசி ஒரு மணி நேரம் வரை மின்வெட்டு கிடையாது தமிழ்நாட்டு அதுக்கப்புறம் தான் அணில் ஓடிச்சு புரியுது வழக்கம் போல நிர்வாக திறமையற்றவர்கள் மத்திய அரசில் இவர்கள் பங்கெடுத்த காலத்தில் தமிழ்நாட்டிற்கு மீட்டு வந்த உரிமைகள் எதுவும் கிடையாது ஸ்ரீராமச்சந்திரனை வைத்து ஓட்டு கேட்கிறீர்கள் நாங்கள் சிங்கை ராமச்சந்திரனை வைத்து ஓட்டு கேட்கிறோம் வணக்கம் சவுக்கு நேர்களே இன்று நம்மோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் இணைந்துள்ளார் இன்று காலையில் தான் கோவையில் கோவை வேட்பாளர் பாராளுமன்ற மக்களவைத் தொகுதி வேட்பாளர் திரு செங்கை ராமச்சந்திரன் அவர்களோடு சென்று வேட்புமனு தாக்கலை முடித்துவிட்டு சுட சுட நமக்கு நேர்காணல் தருவதற்காக பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் திரு கல்யாணம் வணக்கம்லே வணக்கம் அவங்ககிட்ட நிறைய பேசணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களை தேடி மகிழ்ச்சி பேராசிரியரே அவங்கள்ட முக்கியமாக ஃபஸ்ட்டு முதலில் நான் கேட்க வேண்டிய கேள்வி இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே வாக்காளரிடையே இந்த எண்ணம் நிலவி வருகிறது என்னவென்றால் ஒருபுறம் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக வலுவான கூட்டணி தோற்றத்திற்காவது காங்கிரஸ் என்ற பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் இருக்கிறார்கள் இன்னொரு புறம் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைவாக இருந்தாலும் கூட கூட வந்து அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறார்கள் இந்திய ஜனநாயக கட்சி இருக்கிறது திரு தேவநாதன் யாதவ் அவர்களின் கட்சி எஸ் சண்முகம் அவர்களின் கட்சின்னு அவங்க ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான அலையன்ஸாக தெரிகிறாங்க இன்னொரு புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணிக்கு கடும் போராட்டங்களை நடத்தி இறுதியாக தே தேசிய தேமுதிக போர்டு மட்டும் இன்றைக்கு கூட்டணி அமைஞ்சு நீங்க வேலையை தொடங்கிட்டீங்க பார்க்க முடிகிறது இப்போ பார்க்கும்போது இருக்கிற மூன்று அணிகளில் பலவீனமான அணி என்று திராவிட முன்னேற்ற அணி கழக அணி ஒரு தோற்றத்தை தருகிறது இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஆமாங்க இதாவது இதை தொடர்ச்சியாக இந்த கேள்விகள் கேட்குறாங்க நான் இது இன்னொரு புதிய ஒரு கோணத்தில் பார்க்கிறேன் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகவினுடைய கூட்டணி என்று இவர்கள் கொண்டிருக்கிற கூட்டணி கூட்டணியில் கட்சிகள் இருக்கிறதே ஒழிய அந்த கட்சிகளுக்கு ஓட்டு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் என்ன முன்னாடி இருக்கு இங்கே வந்து இப்போ நான் கோவையை சேர்ந்தவன் என்கிற முறையில் இங்கே வந்து தொடர்ச்சியாக கம்யூனிஸ்டுகளினுடைய கோட்டையாக ஒரு காலத்தில் இருந்த ஒரு தொகுதி இதெல்லாம் ஆனால் இன்றைக்கு அது இருக்கிறதா என்று பார்த்தால் உண்மையில் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கட்டிடங்கள் இருக்கிற அளவிற்கு அந்த கட்டிடத்தை போய் பார்த்துக்கொள்வதற்கான ஆள் கூட இல்லாத நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது இதுதான் உண்மை அதே போல் காங்கிரஸ் கட்சியினுடைய நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய நண்பர்களை வைத்து மைக்கு வச்சு கேட்டு பாருங்கள் காங்கிரஸினுடைய மாவட்ட செயலாளருடைய பெயரை இந்த கோயம்புத்தூருக்குள் யாராவது ஒருவர் சொல்லிவிட்டார் என்றால் நீங்கள் பேருந்து நிலையத்தில் ஒரு க கடையில் கேட்டு சொல்லிவிட்டார் என்றால் நான் அரசியல் பேசுவதை விட்டு விடுறேன் ஏனென்றால் அரசியலிலேயே முழு நேரம் இயங்குகிற எங்களுக்கே தெரியாது யார் என்று இதுதான் அவர்களுடைய உண்மையான நிலை அதே மாதிரி மதிமுக அது திமுகவினுடைய இன்னொரு ஒரு ஒரு விங்காக போயிடுச்சு அதாவது தான் என்று பார்த்தால் எங்கே இன்னைக்கு கட்சிகள் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியை வரைக்கும் அவங்க அமைச்சிருக்கிற கூட்டணி என்பது வந்து அது அவங்களுக்கே இன்னும் அந்த பெயர்களை சொல்ல முடியல அவங்களுக்கே அந்த பேரை சொல்கிறதுக்கான சிக்கல் இருக்குது நான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியை மிக வலுவான கொள்கை ரீதியான செறிவான கூட்டணியாக பார்க்க எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ எஸ்டிபிஐனோட வந்து அண்ணா திராவிட நேற்று கழகம் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் எஸ்டிபிஐக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்னன்னா அவர்கள் என்றைக்குமே அண்ணாதிமுகவோடு நட்புணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அண்ணாதிமுகவை நேசிக்கிறவர்கள் தான் ஆனாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே அண்ணாதிமுக பாரதிய ஜனதாவோடு இருந்தது என்கிற காரணத்தால் கூட்டணி வேண்டாம் என்று உதவிவிட்டு போனவர்கள் கொள்கைதான் முக்கியம் நட்பு இரண்டாவது என்கிற நிலை எடுக்கிற ஒரு கட்சி அந்த கட்சி ஆனால் நான் கேட்கிறேன் திமுகவோடு இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் ஐ ஆகட்டும் இல்ல மனிதநேய மக்கள் கட்சி ஆகட்டும் நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன் இவர்களுக்கு எஸ்டிபிஐக்கு இருந்த துணி உங்களுக்கு இருக்கிறதா சிவசேனா கொடியை இங்கே பயன்படுத்தக்கூடாது என்று வாய் திறந்து நீங்கள் பேசுவீர்களா பாரதிய ஜனதாவோடு அண்ணாதிமுக கூட்டணியில் இருந்த போது இது மதவாத கூட்டணி நீங்கள் மதவாதிகள் என்று பேசியவர்களை பார்த்து இன்றைக்கு நான் கேட்கிறேன் சிவசேனா மதவாத கட்சி இல்லையா அவர்களை எப்படி கல்வி புனிதப்படுத்தினீர்கள் என்றால் கொள்கை ரீதியாக பிடிப்பில்லாத கட்சிகளினுடைய கும்பலாக அது மாறியிருக்கிறது உண்மையிலாக கொள்கை ரீதியாகவே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு இன்றைக்கு தேமுதிக நிற்கிறது என்றால் நேற்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று பேசிய பேச்சு என்பது வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு அவர்கள் அழகாக குறிப்பிட்டு சொல்கிறார் என்ன தேவை வந்திருக்கிறது என்பது எனவே அதை நாங்கள் வெளிப்படையாக இன்றைக்கு வைத்து பேசுகிறோம் ஆனால் இந்த எண்ணிக்கைகளை வைத்து தீர்மானிக்கப்படுவதாக நான் கருதவில்லை மாறாக தொண்டர்களினுடைய மனநிலைக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற புரிந்துணர்வு இருக்கிறதே அது அதிமுக கூட்டணியில் இருப்பதை போல எவருக்கும் இல்லை நேற்று நீங்களே பார்த்திருப்பீர்கள் திருச்சியிலே அவர்களினுடைய மகன் பேசுவதும் நெளிந்து கொண்டு நேரு அமர்ந்திருக்கிற காட்சியும் தமிழ்நாடு பார்க்கிற போது இது கூட்டணி அல்ல இது முடிந்து போவதற்கு நடந்து கொண்டிருக்கிற வேலை அந்திம காலத்திலே நிற்கிறது அந்த கூட்டணி நாங்கள் தான் உதயமாகிக் கொண்டிருக்கிறோம் அதே போல் தான் அதே மாதிரி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிதாக இன்றைக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை இன்றைக்கு அமைந்திருக்கிற கூட்டணி வலுவான கூட்டணி ஆனாலும் கூட கூட்டணியே இல்லாமல் தனித்து களம் கண்டு கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வரலாறு உண்டு நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டா ரெண்டாயிரத்தி பதினான்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பதைப் போல கருத்து கணிப்புகள் அண்ணாதிமுக இல்லாது என்று பேசிய காலம் தான் அந்த காலம் யாரும் எதிர்பார்க்காதவண்ணம் நாற்பது இரட்டை இலையை நிறுத்தினார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த தேர்தலிலே தான் இந்தியாவில் இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக பாராளுமன்றத்திற்குள்ளே அமர்ந்தது அதிமுக தனித்து நின்றது அதே போல் தான் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலும் தொகுதியிலும் இலையை நிறுத்தினார் ஆட்சி பிடித்தார்கள் ஆனால் நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலை புறக்கணித்துவிட்டு ஐம்பத்தி ஏழிலே திமுக முதல் தேர்தலை சந்தித்தது இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் சந்தித்திருக்கிற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் திமுக தேர்தலை சந்தித்ததாக அவர்களுக்கு வரலாறு கிடையாது இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் எந்த கருத்து கணிப்பு எடுக்கிற நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும் தமிழ்நாட்டினுடைய தனித்த பெரும் கட்சி என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனவே அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை இங்கே தொண்டர் பலம் இருக்கிறது கட்சி வலுவாக இருக்கிறது யாரோடும் போய் கெஞ்சி நிற்க வேண்டிய தேவையில்லை நீங்க கூட்டணி கூட்டணிங்கிறீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்த போது அமித்ஷா வந்து விட்டார் அறுபது தொகுதியை அள்ளி கொடுக்க போகிறார் எடப்பாடியார் என்று இவர்கள் பேசி பச்சு தானே அறுபது தொகுதிகளுக்கு கம்மியா பாரதிய ஜனதா வாங்காது இருபத்தி ஒண்ணு பத்தொன்பது வாங்குவதற்குள் அவர்கள் தண்ணி குடித்து விட்டார்கள் அதுதான் உண்மையில் நடந்தது நான் கேட்கிற இதே கேள்வியே கருணாநிதி அவர்கள் இருக்கிற போதே மேலே கலைஞர் டிவி அலுவலகத்தில் சிபிஐ ரைடை போட்டு கீழே நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க காங்கிரஸ் கனிமொழியை கொண்டு போய் சிறையில் வைத்து விடுவார் என்பதற்காக அறுபத்தி மூணு பேர் கொடுத்தாங்க நினைவு இருக்குங்களா உங்களுக்கு மண்டியிட்டு சரணாகதி அடைவார்கள் இவர்கள் அந்த மூன்று தொகுதிக்காக கூட்டணி ஒரு வாரம் முறிந்து திருப்பி மீண்டும் சேர்ந்தார்கள் மீண்டும் வந்தாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களை அனுப்புகிறோம் ஐம்பத்தி எட்டு பேரை தோற்கடித்தோம் அன்னைக்கு ஐம்பத்தெட்டு பேர் தோற்று போனார்கள் அந்த அன்றை அன்னை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அந்த அறுபத்தி மூணில் நிறுத்திற்கு ஆள் கிடைக்காம அவங்க தேடினது தேடு அவர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் நான் நேரில் பார்த்தவன் எனவே இதெல்லாம் வந்து இந்த கூட்டணிகளை பற்றி இது தேவையில்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பதே அவர்களுக்கு சரணாகதி அடைவது இன்னொன்று தன்னையும் மெலிந்த கட்சிகளை அடிமைப்படுத்துவது அண்ணாதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரிந்துணர்வோடு களத்திலே பணியாற்றுவது எனவே இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது கூட்டணி குறித்து அண்ணாதிமுக பெரிய கவலைப்பட வேண்டியதில்லை வலிமையான கூட்டணியை எங்கள் தலைவர் எங்கள் போச்சியாளர் அறிவித்திருக்கிறார் மீண்டும் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி வீசப்படும் ஒரு கேள்வி உங்களது பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ற கேள்வி அதாவது இந்த இது வந்து மக்களவைக்கான தேர்தல் என்பதால் உங்களுக்கு பிரதமர் வேட்பாளரே இல்லை என்ற அடிப்படையில் இந்த விமர்சனங்கள் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வீசப்படுகின்றன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது பிரதமர் வேட்பாளர் இருக்கணும்னு அவசியம் இல்லை தமிழகத்துக்கான உரிமைகளை தாங்க எங்களோட நோக்கம் கடந்த காலத்தில் நாங்கள் இது போல் தமிழகத்தின் உரிமைகளை பிரதமர் வேட்பாளர் இல்லாமையே நிலைநாட்டிய வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதுவும் உங்களது கூட்டணி அணியின் மீது அதிமுக அணியின் மீது உங்களது பிரதமர் வேட்பாளர் யார் இப்போ நான் உங்களுக்கு போட்டி போடுறேன் நான் எளிமையாகவே கேட்குறேன் மிஸ்டர் கல்யாண் எளிமையாக கேட்குறேன் நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள்கிட்ட பிரதமர் வேட்பாளர் கூட இல்லை நான் ஒரு வாக்காளனா உங்களை பார்த்து கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் இல்லை இந்த முறை நாங்கள் எங்களுடைய வெளிப்பட இந்த ரெண்டு விதமாக இதுக்கு நான் பதில் சொல்லணும் ஒன்று வந்து இந்த முறை இவங்க நினைக்கிறதை போல காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஆட்சி அமைக்கப் போவதில்லை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இருநூறு தொகுதிகளை பாரதிய ஜனதா தாண்டாது இது என்னுடைய கணிப்பு நீங்கள் வடக்க ராமர் கோயில் கட்டி விட்டார்கள் வந்து ஒன்றும் வராது ராமர் கோயிலே மக்கள் சாமி கும்பிடுவார்கள் அது காலகாலமாக ஜீனிலே ஊறி கிடக்கிறது நிற்காது ஆனால் நீ தேர்தலிலே வென்று வரப்போவதில்லை இருநூறு தொகுதிகளுக்கு மேல் பாரதிய ஜனதா வெல்லாது காங்கிரஸும் வெல்லப்போவதில்லை எனவே மீண்டும் ஐ கே குஜராத் தலைமையில் அமைந்ததை போல தேவேகவுடா தலைமையில் அமைந்ததை போல ஒரு மாநில கட்சிகளினுடைய பங்களிப்போடு நடைபெற போகிற ஒரு மத்திய அரசு தான் அமையப் போகிறது இதுதான் என்னுடைய கணிப்பு இதுதான் நடக்கும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பு அரணாக நின்று தமிழ்நாட்டு மக்களை மத்திய அரசிடமிருந்து சில பிரச்சனைகள் வருகிற போது தமிழ்நாட்டை பாதுகாக்கவும் வேண்டும் மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வரவும் வேண்டும் அதற்கானவர்கள் யார் என்பதைத்தான் மக்கள் பார்ப்பார்கள் அப்படி பார்த்தால் கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு நாங்கள் ஒன்னொன்னாக அடிக்கிட்டே வர முடியும் அத்தனை ரெக்கார்டும் வச்சுருக்கிறதா அதிமுக எனவே நீங்க இப்ப நான் இன்னும் கேள்வி இரண்டாவது கேள்வி உங்களுக்கு ஒன்று கேட்கிறேன் சிபிஐ இருக்கிறது இல்லையா அவர்களுக்கு யார் பிரதமர் வேட்பாளர் சிபிஐ கண்டு பிரதமர் வேட்பாளர் சிபிஎம்முக்குமே பிரதமர் வேட்பாளர் இல்லை ஒன்றும் கிடையாது நீங்க இன்னைக்கு கூட்டணி நிற்கிறீங்க போன வாரம் செய்தி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜா நேரடியாக கேள்வி கேட்டு கேட்டிருக்கிறார் ராகுல் காந்தி எதிர்ப்பது பாரதிய ஜனதாவையா எங்களையா என்று கேட்டு கேட்டிருக்கிறார் காரணம் ராகுல் காந்தி எந்த தொகுதியிலே போட்டி விட போகிறார் கேரளா வயநாடில் வயநாட்டுல எதிர்த்து போட்டி போகுது யார் இடதுசாரிகள் இடதுசாரிகள் என்பது மட்டுமல்ல தோழர் தூ ராஜாவினுடைய மனைவி என்றால் உங்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டு கிடக்கிற நீங்கள் எங்களை பார்த்து உங்களுக்கு யார் பிரதமர் பிரதமர் யார் என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்வார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்பதை தான் மக்கள் முடிவு செய்ய வேண்டும் எந்த நாடாளுமன்ற எந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அமல்படுத்து என்று சொல்லி இருபத்தி இரண்டு நாள் ிய பாராளுமன்றத்தை முடக்கி ஒட்டுமொத்த இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்டா மாவட்டங்களை திரும்பி பார்க்க வைத்தார்களோ அந்த கட்சி மக்கள் ஆதரிப்பார்கள் சும்மா கதவே சிட்டு இருக்கிற கட்சிக்கு போய் நிற்க மாட்டாங்க முன்னேற்ற கழகம் இதே டெல்டா எடுக்கிற இதே ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் போட்டார் உண்மையா இல்லைங்களா இந்த காங்கிரஸ் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா மீத்தேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னது எல்லாரும் சொன்ன போது அதனுடைய மண் ஒருபடி மண்ணையும் நான் இழக்க மாட்டேன் நீங்கள் விவசாயிகள் அகதிகளாக வெளியேற வேண்டுமா அந்த நிலைக்கு நான் விடமாட்டேன் என்று சொல்லி பாதுகாப்பு வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து டெல்டா மாவட்டத்தை எந்த கட்சி காப்பாற்றியதோ எந்த தலைவன் காப்பாற்றினாரோ அந்த தலைவனின் பின்னால் மக்கள் அணிவகுப்பார்கள் மக்களுக்கு செய்ததை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கிறோம் நான் கேட்கிற வெளிப்படையாக கேட்கிறேன் இத்தனை நாள் இந்தியாவினுடைய இந்திய விடுதலை அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளை ஆண்டுகளை கடந்துவிட்டோம் இத்தனை நாள் ஆட்சி நடக்கிறது எந்த மாநிலத்திலாவது ஒரு ஆட்சி காலத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் பெற்ற வரலாறு உண்டா எந்த கட்சியாவது உண்டா எடப்பாடியார் என்கிற ஒற்றை மனிதர் தானே சாய்த்து காட்டினார் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஒரே ஆட்சி காலத்தில் இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் உலகத்தில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற வல்லாதிக்க நாடுகள் அத்தனை பேர் என்ன நினைக்கிறார் மருத்துவத்தை இலவசமாக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இங்கே ஒருத்தர் செய்து காட்டினாரே நீ வந்தோம் ரெண்டாயிரம் மினி கிளினிக் மூடி வச்சுட்டியே அப்ப இதை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்க போகிறோம் இதைத்தான் மக்களிடம் வைக்க போகிறோம் எனவே மக்களுக்கானவனாக மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறவனாக யார் இருப்பார் என்று மக்கள் பார்ப்பார்கள் கட்டாயமாக அன்னாராவட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் தான் இருப்பார்கள் எனவே வாக்களிப்பார்கள் கல்யாணம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த அம்மா கிளினிக்காகட்டும் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளாகட்டும் நீங்கள் அதிமுக அரசின் சாதனைகளை நீங்கள் பல்வேறு சாதனைகளை குறிப்பிட்டீர்கள் நான் எல்லாத்தையும் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இப்போது நடப்பது மக்களவைக்கான தேர்தல் என்ற ஒரு சூழ்நிலையில் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் தே மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியையோ பிரதமர் திரு மோடி அவர்களையோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிப்படையான விமர்சனத்தை இதுவரை செய்யவில்லை என்ற விமர்சனம் அரசியல் பார்வையாளர்களிடமும் இருக்கிறது சாதாரண வாக்காளர்களிடமும் இருக்கிறது நேற்று நடைபெற்ற திருச்சியில் நடைபெற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக விமர்சனம் செய்த பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களையோ பாரதிய ஜனதா கட்சியையோ விமர்சனம் செய்யவில்லையே ஏனென்றால் நீங்கள் நேரடியாக பிஜேபியை விமர்சனம் செய்யாமல் இருப்பது இவர்கள் தேர்தலுக்கு பின் பிஜேபியோடு அணி சேர வாய்ப்பு இருக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக மீது சொல்லும் குற்றச்சாட்டை மெய்ப்பிப்பது போல இருக்கிறது இது பற்றி உங்களது கருத்து இல்லை அது வந்துங்க ஒரு தவறான செய்தி மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க பாரதிய ஜனதாவை அன்னாதிமுக எதிர்க்கலை என்று திமுகவே ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விடுது நாம் என்ன கேட்குறோம்னா எதிர்ப்பது என்றால் முதல் என்ன கருப்பு கொடி குடிக்கிறது கருப்பு பலூன் ஓடுறது வீட்டுக்கு போய் குதிக்கிறது சட்டை கிழிச்சிட்டு ஆளுநர் பார்க்க அப்புறம் ஓடுறது இதுவெல்லாம் எதிர்ப்பாங்க நாங்கள் பார்க்கல எதிர்ப்புனா ப்ரொடக்டிவாக இருக்குன்னு வேணும் மெட்டீரியலிஸ்டிக்காக ரிசல்ட் கையில் இருக்கணும் சரிங்களா நான் சொல்றேன் பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தபோது தான் டெல்டா மாவட்டங்களை நாங்கள் காப்பாற்றினோம் பாரதிய ஜனதாவை எதிர்த்து செய்தோம் புரியுது இல்லீங்களா எதிர்க்கலின் இன்னைக்கு எதிர்க்கிறதுல அன்னைக்கு எதிர்த்தோம் பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கிற போது தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த அரசு எடப்பாடியார் அரசு இப்படியே சொல்லி இந்த வாசகத்தோடு நாங்கள் வழக்கு நடத்தினோம் முடியாது நடத்தி தான் ஆக வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இதனால் அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்று பார்த்து ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ளிடுவதுக்கீடு கொண்டு வந்தோமே ஆளுநர் கையெழுத்து போட்டாரா எங்க கூட்டணி கட்சி தான் பாரதிய ஜனதா போடல பாரதிய ஜனதாவை எதிர்த்தோம் அவசர சட்டம் போட்டோம் அந்த ஆண்டு ஐநூறு பிள்ளைகளை மருத்துவக் கல்லூரிக்குள்ளே அனுப்பினோம் ஆளுநரை வண்டியிட வைத்தோம் இதுதான் ஆளுமை மிக்க ஆட்சிங்கிறது செய்து காட்டினோம் தொடங்கி விட்டது அப்ப ஒரு கையெழுத்து போட முடியாதுன்னு பிரச்சனை பண்ண நினைவு நான் இப்ப உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்றேன் இதே இந்த இடத்துல ஸ்டாலின் இருந்திருந்தாருனா இந்த மாதிரி ஆளுநர் சொல்லி இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க ஓடுவாங்க இப்படி நாங்க பண்ணலாம்னு தான் நினைச்சோம் ஆளுநர் விட மாட்டேங்கிறார் என்று நீ டிராமா பண்ணிட்டு இருந்திருப்ப நாங்க அதைச் இல்ல அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தினோம் அந்த ஆண்டு ஐநூறு பிள்ளைகள் உள்ளே போனார்கள் அதுதானே ஆளுமை மிக்க தலைவர் ஒருவன் செய்ய வேண்டிய வேலை எங்கள் தலைவர் செய்தார் அன்றைக்கு பாரதிய ஜனதாவை எதிர்த்தோம் இதே சிஐஏ இவர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் கையெழுத்து போட்டார்கள் பிடித்தார்கள் என்று வாக்கு போட்டார் ஆமாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கூட்டணியிலே இருந்த போது எங்களுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்கள் சிஐஏ வை நிறைவேற்ற விட மாட்டோம் என்று அன்றைக்கே பேசினோம் இன்றைக்கு பேசவில்லை கூட்டணி முடிந்தவர்கள் பேசவில்லை உள்ளே இருக்கிற போதே எதிர்த்தோம் பொது சிவில் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னோம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் நான் சொல்லுகிறேன் பாரதிய ஜனதாவை அண்ணாதிமுக எதிர்க்கவில்லையா எதிர்க்கிறதுனா ப்ரொடக்டிவாக எதிர்க்கணும் நான் கேட்குற திமுக எங்களை பார்த்து அதனா அதிமுக பிஜேபி எதிர்க்கலேன்னு சொல்கிறான் இல்லை நான் கேட்குறேன் நான் இப்போ கண்ணில் காட்டுறது இதெல்லாம் மெட்டீரியலிஸ்ட் ரிசல்ட் டெல்டா மாவட்டம் மண் பாதுகாக்கப்பட்டிருக்கு ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு உள்ளேடுக்கு இதெல்லாம் இருக்குது நீ பிஜேபி எதிர்த்து மெட்டீரியலிஸ்டிக்காக விண்மணி காட்டுன்னு ஒன்றை காட்டு ஒன்னே ஒன்றை காட்டு நான் பேசல அரசியல் பேசல இருக்கா அவங்கள்கிட்ட பொய் பித்தலாட்டம் அப்போ நாங்கள் இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் பிஜேபி எதிர்க்கவில்லைன்னு ஒரு கேள்வி எதுக்கையாக எதிர்க்கணும் மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்குதுங்க அதிமுக எதிர்க்கிற அளவுக்கு பிஜேபி ஒரு கட்சி அங்க தமிழ்நாட்டில் மோடி வந்துட்டு மோடி முப்பது முறை வந்து விட்டு போட்டோம் நான் சொல்றேன் எஸ்பி பி வேலுமணி அவர்களை நாங்கள் கொண்டு போய் நிறுத்தணும்னா மோடிக்கு வந்த விட மூணு மடங்கு கூட்டம் நான் பாக்குற பாக்குறீங்களா நீங்க இது என்ன மோடிக்கு எத்தனை ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன் எதுக்கு எது என்னுடைய நேருக்கு நேர் எதிரியா நீ மூன்று ஆண்டுகள் இந்த மண்ணை நாசப்படுத்தி இருக்கிறாய் நீ உள்ளே வந்து மின்சாரத்துக்கு மாதந்தோறும் கணக்கெடுப்பு நடத்துவே நீ உன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த கேட்டோம் மாதந்தோறும் என்ன சார் ஆகும்னு சாதாரண மக்கள் நாங்க படிக்காத மக்கள் நீ என்ன சொன்ன நீ கட்டிட்டு மின்சார கட்டணம் பாதியா குறையும் இன்றைக்கு மூன்று மடங்கு ஏற்றி வைத்திருக்கிறீர்களே நான் அல்லவ நான் போடணும் ஏன் தலையில் நீ எல்லாம் வகை வைக்கிற பால் கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றிருக்கிற சொத்து வரி ஏத்தி இருக்கிற முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் அண்ணாதிமுக ஆட்சி நடத்தி இருக்குது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒரு ஆண்டுகளில் ஒரு முறை கூட சொத்து வரி ஏற்றியதில்லை அன்னாதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லை வீட்டு ஏத்தி இன்னைக்கு வீட்டு வாடகைகள் ஏறி போச்சு யாருங்க இதுக்கு காரணம் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு இருக்கிற லட்சணம் இதை நாங்கள் மக்களிடம் பேச வேண்டாமா தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்பதை நாங்கள் உணர்ந்தே இருக்கிறோம் பாராளுமன்றத்திலும் சரிமா இந்திய அளவிலும் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை காத்த இயக்கம்னு சொன்ன அண்ணாதிமுக நான் பட்டியலிட முடியும் கச்சத்தீவை எடுத்துக் கொடுக்கிற போது மாநில உரிமையை நம்ம இழந்தோமே அன்றைக்கு முதலமைச்சர் யார் அன்றைக்கு எடுத்துக் இந்த கருணாநிதி இல்லையா கல்வி மாநில பட்டியலிலிருந்து இருந்து பொது போச்சு இல்லையா அன்னைக்கு நீங்க தான் எமர்ஜென்சியில் போயிடுச்சும்பீங்க ஆனால் நான் கேட்கிறேன் பிறகு பதினெட்டு ஆண்டுகள் நீங்கள் மத்திய அரசையும் நடத்தினீர்கள் கூட்டணியில் இல்ல மத்திய அரசிலேயே இருந்தீர்கள் அன்றைக்கு பதினெட்டு ஆண்டுகளில் ஒரு முறை உண்டா நீங்க மாநில பட்டியலில் கல்வி திருப்பி கொடுத்து கொடுத்திருந்தா நீட் தேர்வு இன்னைக்கு இல்ல நீ மத்திய அரசில் இருக்கும் போது டெல்டா மாவட்டத்தை கொண்டு வந்து நாசமாக்கிறது மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்த நீ மத்திய அரசா இருக்கும் போது நீட் தேர்வை கொண்டு வந்த நீ மத்திய அரசிலே இருந்து கொண்டு இருக்கிற போது தானே எங்கள் தொப்புள் கொடி உறவு ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் பேர் செத்தா நீ தானே கொலை செய்த கருணாநிதி தானே நீ ஏன் கனிமொழி சொல்லுங்க தெரியாத உங்களுக்கு நீங்க தானே கொலை செய்தீங்க நான் வெளிப்படையா கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இனப்படுகொலை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் இள இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் ஈழத்தில் நடந்த ஈழத்தில் வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை போட்டார் ரெண்டாண்டு காலம் கருணாநிதி என்ன செய்தார் மாநில உரிமை இன உரிமை சமூக நீதி பேசுகிறவர்கள் இன்றைக்கு நான் கேட்கிறேன் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலாவது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறதா இந்தியாவிற்கு வழிகாட்டி தமிழ்நாடு உலகத்தின் வழிகாட்டி தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட மக்கள் மேன்மையுட்டு வர வேண்டும் என்பதற்கு உலகம் முழுவதுமான எடுத்துக்காட்டு தமிழ்நாடு சாதித்து காட்டியவர் சமூக நீதி சமூக நீதி என்று புரட்சி கொண்டிருக்கிறார் அம்மா அவர்கள் அறுபத்தி ஒன்பது மண்டல் இடஒதுக்கீட்டு அதுக்கு பாதிப்பும் நமக்கு வந்த உச்ச நீதிமன்றத்தில் அது கேன்சல் ஆயிருக்கிற போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒன்பதாவது அட்டவணையிலே கொண்டு போய் இடம்பெற செய்து எந்த கொம்பன் வந்தாலும் நீ மாற்ற முடியாது என்று சொன்னார் எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான பிள்ளைகள் உலகம் முழுவதும் படித்துவிட்டு பெரிய பெரிய பொறுப்புகளில இன்றைக்கு இருக்கிறான் என்றால் அந்த சட்டம் காரணம் இல்லையா எந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்தோம் காவிரி நதி காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த போது அரசுதல் வெளியிட விட்டாரா கருணாநிதி மத்திய அமைச்சர் வந்து மறுபடியும் அமைச்சர்கள் தானே புரட்சி காவிரியினுடைய உரிமை மீட்டோம் முல்லை கொரியாரின் உரிமை மீட்டது அண்ணாதிமுக இல்லையா ஜல்லிக்கட்டினுடைய உரிமை மீட்டது அண்ணாதிமுக இல்லையா எதில் நாங்க விட்டோம் விட்டதெல்லாம் நீ விட்டதையெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்குள்ளேயே எங்களுக்கு ஆட்சி ஆயுள் காலம் போய்விடுகிறது அந்த அளவுக்கு துரோகம் செய்தவர்கள் இன்றைக்கு வந்து மாநில உரிமை என்பதும் மத்தியில் நாங்கள் ஆட்சி வந்தால் என்ன பண்ணிடுவோம் அதை பண்ணி ஒன்றும் பண்ண மாட்டேங்க இப்போ இந்த என்ன என்ன ஒன்று நீங்கள் அஞ்சு வருஷம் முப்பத்தெட்டு பேர் உள்ளே பண்ணிட்டு இருந்தீங்கல்ல நியாயமற்றோம் முப்பத்தி ஒன்பது தான் நீங்கள் சொல்லி நீங்கள் ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் தான் அங்கே ஒரு எம்பி வேலை செஞ்சுருந்துச்சு எல்லாம் செய்து என்ன பண்ணி இப்போ இந்த நாள் நீங்கள் கொண்டு வந்து மீட் கொண்டு வந்து உரிமை என்ன ஜிஎஸ்டியில் எனக்கு பணவெல்லுன்னு வெட்கமில்லாமல் பேசுகிறாய் ஜிஎஸ்டியில் பணவல்ல பாராளுமன்றத்துக்குள்ளே பாராளுமன்ற உறுப்பினர் செய்த வேலை என்னன்னு நான் கேட்குறேன் ஏன் உன்னால் பாராளுமன்றத்தை முடக்க முடியல போன வருஷம் காவிரியில் தண்ணி கிடைச்சதா எவ்ளோ டிஎம்சி வரணும் டிஎம்சி வந்துச்சு விவசாயி நான் யாருக்கும் தெரியாதா பாராளுமன்றத்தை ஒரு நாள் முடக்கனீங்களா நீங்க அதுக்காக ஒன்றும் கிடையாதுங்க வெறும் வாய் திமுகவை பொறுத்த வரைக்கும் வாய்ச்சவடால் இவன் போய் அங்கே நின்று கொண்டு அவன் ஜெய் ஸ்ரீராம் என்பான் இவன் பெரியார் வாழ்க என்பான் நாங்கள் சோத்துக்கலாம் சாவோம் நீ பெரியாரையும் ஜா ராமசாமியும் அப்புறம் ஐயா உங்க ராமச்சந்திரன் அங்கே இருக்கட்டும் உங்க ராமசாமி இங்க இருக்கட்டும் எங்களுக்கு பிரச்சனை அதுவல்ல எங்க பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை என் குழந்தை சாதாரண குடிசு வீட்டில் பிறந்த குழந்தை படி டாக்டர் ஆகணும் அதுதான் என் பிரச்சனை எனக்கு இங்கே வாழுகிற அத்தனையுமே மக்களுக்கும் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் அதுதான் என் பிரச்சனை என் பிரச்சனை பேசுவதற்கு மக்களோடு நிற்க வேண்டும் அதற்கு திமுகவுக்கு சம்பந்தமே இல்லை எனவே மாநில உரிமைகள் சமூக நீதி சகலத்திலும் இந்த மண்ணுக்கு துரோகம் அளித்த கட்சி திமுக அதை எதிர்த்து அதை மீட்டு கொண்டு வந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணாதிராவிடம் நேற்று கழகம் ஒரே கெட்ட வாய்ப்பாக நாங்கள் நிறைய பேசவில்லை அவன் பேசியே எங்களை வந்து முடக்கி வைத்து விட்டான் இப்பொழுது பேச தொடங்கிவிட்டோம் உடை தெரிந்து விடுவோம் இப்போது இந்த மூன்றாண்டு கால ஆட்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் எனக்கு ஒரு பத்திரிகையாளர் என்பதையும் தாண்டி ஒரு சாதாரண குடிமகனாக இந்த கூட்டணி கட்சிகள் ஏன் இந்த ஆட்சியின் மீது சிறு விமர்சனத்தை கூட வீசுவதற்கு தயங்கி இன்னைக்கு போய் ரொம்ப இன்டாக்டாக அந்த கூட்டணியில் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு நான் ஒரு இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு வாக்காளனாக நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன் ஒரு தேர்தல் கூட்டணிக்காக கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி அல்லது கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சி செய்யும் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த கூட்டணி கட்சிகள் கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறது இது மக்களிடையே ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா மக்களிடையே பாதிப்பு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிடுறேன் கல்யாணம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஜாஃபர் சாதிக்கு போதை மருந்து நீங்க பார்த்துருப்பீங்க அதற்கு முன்பாக வந்து நீங்கள் இந்த மணல் கடத்தல்ல அரசாங்கமே சம்மந்தப்பட்டிருக்கு அரசாங்கம் தான் மணல் கடத்தில் செஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை நாலாயிரத்து எழுநூறு கோடிக்கு மூணு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் மணல் அள்ளியிருக்காங்கன்ட்டு விட்டு போடுறாங்க அண்டு தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் ரொம்ப அதிகரிச்சிருக்குது தர் இஸ் அ பேட்டர்ன் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் இதையெல்லாம் கடுமையாக எதிர்த்து பேச வேண்டிய கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்கன்றதுனால அவங்க கண்டிக்கலாம் இது என்னங்க உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்துகிட்டு இருக்குது இன்னாங்க நீங்கள் மண்ணியே நீங்களே இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இயற்கையை சூறையாடுறீங்க இதையெல்லாம் இந்த கட்சிகள் எதுவுமே செய்யாமல் அமைதியாக எங்களுக்கு ஒரே எதிரி பிஜேபி பிஜேபி ஏதாவது தப்புன்னா சொல்லுங்கள் நாங்கள் பேசுகிறோம் கூட கட்சி பற்றின நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு போகிறாங்களே அவர்களுக்கு உறுத்தவில்லையா அல்லது மக்கள் இதை கண்டும் காணாமல் விட்டு விடுவார்கள் நம்மை போலவே சொரணேற்று இருந்து விடுவார்கள் என்று இந்த கட்சிகள் நினைக்கின்றனவர் இல்லை இது வந்து ரெண்டாவது மக்கள்ங்கிறது கூட ரெண்டாவதாக வச்சுக்கலாங்க மக்களுக்கு இது இம்பாக்ட் பண்ணுதானு அந்த கட்சிகளுக்குள்ளேயே இம்பாக்ட் பண்ணுது நான் வந்து எனக்கு எல்லா கட்சியிலும் தோழர்கள் இருக்கிறாங்க நான் எல்லாத்தோடையும் நெருங்கி பழகிறவன் தான் அந்த தோழர்களே நீங்க சாதாரணமாக ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் உட்கார்ந்து விவாதம் முடிச்சுட்டு வெளியே வரையில் அவங்க புலம்புவதை நான் கேட்கிறேன் அவங்க பெயரை சொல்ல வேண்டாம் நம்ம வேண்டாம் எல்லா கட்சிகளுக்குள்ளும் இந்த சிக்கல் திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படி பாரதிய ஜனதா இந்திய அளவிலே எல்லா கட்சிகளுக்குள்ளும் எல்லா சித்தாந்தங்களுக்குள்ளாலும் தன்னுடைய ஆட்களை அனுப்பி சுதைத்து நாசம் நிர்மூலம் செய்கிறதோ அதே வேலையை தமிழ்நாட்டில் கொஞ்சமும் பிசு இல்லாமல் திமுக செய்கிறது நீங்கள் இந்த இந்த கட்சிகளுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒருமைப்பாடு ஒரு ஒற்றுமை உண்டா நீங்கள் ஒன்றும் வேண்டாம் நேற்று திமுகவினுடைய மதிமுகவினுடைய அவர்களின் மகன் நேற்று பேசிய பேச்சு அந்த கட்சியினுடைய கொதிப்பை காட்டுகிறது விடுதலை சிறுத்தைகள் இரண்டு இடங்களுக்கு மேலே எங்களுக்கு இன்னொரு இடம் கொடுங்க பொது தொகுதி வேண்டும் என்று கேட்டு அவர்கள் வந்து அந்த திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து கூட்டணி தர்மம் காக்க வேண்டும் என்பதற்காக எப்படியோ முகத்தை சரி பண்ணிட்டு பேசுறாரே ஒளிய செய்தியாளர்கள் மத்தியில் அந்த கட்சியினுடைய தோழர்கள் படுகிற பாடு அவர்கள் பேசுகிற பேச்சு எங்களை அழிக்குவதற்கு இவன் வேலை செய்கிறான் என்று தானே திமுகவை நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் என காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரே திமுக போட்டிருக்கான்னு எப்படி நடந்திருக்கு பாருங்க நீங்க மற்ற கட்சி விட்டுருங்க செல்வப் திமுகவின் மெம்பர் நான் சொல்றேன் திமுகவினுடைய நேரடி மெம்பர் என்னுடைய நீ தலைவராக போட்டு வைத்திருக்கிறேன் காங்கிரஸ் கட்சி எத்தனை ஆண்டு கால கட்சி எத்தனை பெரிய தலைவர்கள் வந்த இயக்கம் நான் பார்க்கிறேன் செல்வப் உட்கார்ந்து இருக்கிற இருக்கை எங்கள் தலைவன் காமராஜர் உட்கார்ந்து இருந்திருக்கேடா ஆனால் நீ போட்டிருக்கிற அப்போ நீங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்க ஒரு ஆக்டோபிஸை போல ஒரு புற்றுநோய் கட்டியை போல இவர்கள் அத்தனை கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் போய் இன்னும் ஒருபடி நான் மேலே போய் சொல்றேன் யாரை வேட்பாளராக போட வேண்டும் என்பதை ஸ்டாலின் முடிவு செய்கிறார் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய தொகுதிக்கு உறுதியாக நீங்க அதனாலேயே திமுக சீட் கேட்ட கிடைக்காதுன்னு நினைக்கிறோம்னா அங்க கூட்டணி கட்சிக்கு போய் அங்கேருந்து கேட்டு அங்க சீட் வாங்கிக்கிறா இப்போ நினைக்கிறாங்க எனக்கு தெரியும் அது பேருக்கு வேண்டாம் அப்போ அளவுக்கு கேவலமாக இந்த கூட்டணி என்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த அளவுக்கு அந்த கட்சிகளை அடிமைகளை போல் நடத்துகிற வேலையை திமுக செய்கிறது அந்த கட்சிகளும் எ நான் கேட்கறேங்க சொத்து வரி உயர்வு குறித்து கம்யூனிஸ்ட்டுகள் கூட ரோட்டில் நீங்கள் போகிறான் இல்லையா எனக்கு அதை விட ரொம்ப நான் வருத்தப்பட்டது இந்த பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்கி கொடுக்காத டாஸ்மாக் தொழிலாளிங்களை உங்கள் மாவட்டத்தில் தான் கரூர் கேங்கன்ட்டு ஒரு ரவுடி கும்பல் போய் மிரட்டுது அவங்க மிரட்டின உடனே அவங்க போய் சங்கத்துல சிடிவோ சொல்றாங்க சிஇடி போராட்டம் நடத்துச்சு நம்ம சும்மா சொல்லக்கூடாது சிஇடிவியோ அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து போராட்டம் நடத்து கட்சி வாயத்திறக்குல ரொம்ப வருத்தமாச்சேன் நான் ஒரு காலத்துக்காக சிபிஎம் மெம்பர் இருந்தேன் நான் எனக்கு அது ஒன்று அப்புறம் அந்த போக்குவரத்து தொழிலாளிகள் பிரச்சனைய நீங்க தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில இருந்து டிஏ இல்ல நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டுலேருந்து ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு ரிட்டையர் ஆகிற போக்குவரத்து தொழிலாளிக்கு ரிலீஃப் லெட்டரை தவிர எதுவும் இல்லை தொடர் நீங்கள் நான் சொல்கிறேன் கம்யூனிஸ்ட்களை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற மண் கம்யூனிஸ்ட் மண் நானே கம்யூனிஸ்ட் குடும்பத்துலேருந்து வந்த வந்தேன் எங்கள் அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் தான் பொள்ளாச்சியில் பிறந்து வந்து தொடர் பாலதண்டாயுதம் இந்த மண்ணிலே தான் எம்பியாக இருந்தார் பாலதண்டாயுதம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மண் இந்த மண் சரிதானுங்களா எனக்கு ஒரு மகன் பிறந்து அவன் நான் திமுக என்று சொல்வேன் என்று சொன்னால் அவன் கழுத்தை திருகி கொண்டு போய் கொண்டு போய் விட்டு மீண்டும் சிறைக்கு போகும் தயங்க மாட்டேன் என்று சொன்னவர் பாலதண்டாயுதம் ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த திமுக என்பது எப்படி அமைப்பை அழிக்கும் என்பது அவருக்கு தெரியும் திமுக என்பது எப்படி தொழிலாளர் விரோத சக்தி என்பது அவருக்கு தெரியும் பாட்டாளிகள் கடைசி வரைக்கும் உரிமை பெறுவதற்கு திமுக அனுமதிக்காது என்பது அவருக்கு தெரியும் அந்த தலைவர்கள் அப்படித்தான் கல்யாண சுந்தரம் இருக்கிற வரைக்கும் தொடர் பாலன் இருக்கிற வரைக்கும் இவர்களோடு நெருங்க முடிந்ததா இன்னும் சொல்ல போனால் என் தோழ தாப்பாண்டியெல்லாம் கூட கூட்டணிக்கு போனாங்களே ஒழிய அவங்களுக்கு அந்த ஒட்டாமை ஒவ்வாமையும் இருந்துட்டே இருந்துச்சு திமுக மேல ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள் திமுகவை விட பயங்கரமான திமுக காரணமாக இருக்கிறார்களே அதான பிரச்சனையா இருக்குது அதுவும் வெளியில வந்து திமுக விமர்சனம் பண்ணி நான் பேச மாட்டேன்னு கம்யூனிஸ்ட் தலைவர் பேட்டி கொடுத்த இவர்கள் எதுவுமே பேச மாட்டாங்க இவங்களுக்கு என்ன மனசு இவங்க முதல்ல கம்யூனிஸ்டுகளா இவர்கள் கம்யூனிஸ்டுகளே அல்ல இவர்கள் கம்யூனிஸ்டுகளை காட்டி கொடுத்த கயவர்கள் என்றே நான் சொல்றேன் வெளிப்படையாக சொல்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சியை அழித்தது அந்த வரலாற்று கொடூரத்தில் உங்கள் பேர் தான் போகுது இவர்களுடைய பேர் தான் வரப்போகிறது நீங்க அடுத்த வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கிச்சு ஆர்எஸ்எஸ் தொடங்கிச்சு ஒரு முக்கியமான ஆண்டு அந்த ஆண்டு ரெண்டு பேருக்கும் அடுத்த ஆண்டு நூற்றாண்டு ஒரே ஒருவர் ஒரு மனிதர் நின்று தொடங்கி ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுக்க காவி பூசி விட்டான் பத்தாயிரம் பேர் கான்பூரில் ஒன்றாக சேர்ந்து கட்சியை தொடங்கினான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்குகிற நாளில் பத்தாயிரம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஏடிசி உள்ள வந்தாச்சு அப்பளவு வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள் அஞ்சே அஞ்சு பார்லிமெண்ட் மெம்பர் அதுல நாலு பேர் தமிழ்நாடு அப்ப அதையும் நீ இழந்து விடக்கூடாது என்று நீ கால்பிடிச்சு கிடக்கிற என்றைக்கு போராட்ட குணத்தை கம்யூனிஸ்ட்கள் இழந்தார்களோ என்றைக்கு மக்களோடு இருக்கிற தொடர்பு இழந்தார்களோ அவர்களுக்கு இதை தவிர வேறு வழியில்லை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை அடைந்து விட்டார் ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொன்னீங்க கல்யாணம் இதுதான் இந்த பிரச்சனையோட அடிப்படை சிக்கல்னு நான் நினைக்கிறேன் என்று கம்யூனிஸ்டுகள் போராட்ட குணத்தை இழந்தார்களோ அவர்கள் சராசரி அரசியல் கட்சியாக மாறிவிட்டார்கள் இதுதான் சரியான கீழே போயிட்டாங்க கூட ஒரு குறைந்தபட்ச தருமம் இவங்களுக்கு உயரிய லட்சியத்தோடு போயிட்டு இருந்தவங்க ஒண்ணுமில்லாம் விழுந்துன்னு பெரிய லும்பனா தானே மாறி போவாங்க இவங்க லும்மன் பாலிடிக்ஸ் தான் பண்றாங்க இந்த வார்த்தைகளுக்கு அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க கேட்டாங்கன்னா ஆனால் நான் வெளிப்படையா பண்றது ரொம்ப சங்கடமா இருக்கு கல்யாணம் நான் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒரு போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் கலந்துகிட்டு பேசுறதுக்கு போனப்போ சிஐடி அல்லாத தொழிலாளர்கள் சேர்ந்து நடத்துற அமைப்பது எனக்கு அவங்களும் வயசானவங்க இருக்காங்க அப்ப ஏங்க கேட்டோன்னு இல்ல சார் தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துது அதனால இந்த வாட்டி ஆனா பொங்கலுக்கு முன்னாடி அந்த போக்குவரத்து தொழிலாளர்களோட போராட்டத்துல சிஐடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பேசினாரு கண்ணீரோடு பேசினாரு மாட்டாங்க எங்க தொழிலாளிங்க இப்படி நிக்கிறாங்கன்னு கோர்ட்டுக்கு போய்

கடும் கோவத்துல இருக்க கடும் கோவத்துல இருக்கிறாங்க இன்னும் சொன்னால் ஏன் ஜாக்டோஜியோ போராட்டத்துக்கு இல்லை ஏன்னா ஜாக்டோஜியோனுடைய தலைவர்களை நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன் நேரடியாக இவர்கள் தங்களுக்கு தங்களுக்கு அடிமைகளை போல மாத்தி கையில வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து தொழிற்சங்க தலைவர்களை விலைக்கு வாங்கி பழைய காங்கிரஸ் என்ன வேலை செய்யுமா அந்த வேலை இன்றைக்கு இவன் செய்யறான் இப்போ கரைஞ்சு போயிட்டீங்க இடதுசாரி தோழர்கள் இன்னைக்கு எந்த எந்த இடத்திலும் போராட்ட காலத்துல நீங்கள் இல்லையே உங்களை எதிர்த்து தானே போராட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டா மக்கள்

அந்த அளவுக்கு இன்றைக்கு திமுகவினுடைய ஆதரவு சக்திகள் எல்லா இயக்கங்களையும் எல்லா சங்கங்களையும் எல்லா போராட்ட குணம் எல்லா ஊடகங்களையும் நீங்க இதை மட்டும் இல்லை கட்சிகளை மட்டும் இல்லை ஊடகங்களை இன்றைக்கு எப்படி கொண்டு போயிட்டான்னு பாருங்க எந்த நான் கேட்கிறேன் தொடர்பு முல ஜாஃபர் சாதிக்கு வந்து பதினஞ்சு நாள் யாரு கண்ணிலையும் சிக்கல என்ஐஏ தேடுது சிபிஐ தேடுது தமிழ்நாடு போலீஸ் தேடுது டெல்லி ஸ்பெஷல் பிரான்ச் தேடுது என்சிபி தேடுது இத்தனை பேரும் தேடுற ஒரு ஆள் பதினஞ்சு நாள் கிடைக்கல பதினஞ்சு நாள் கழிச்சு சிக்கிட்டான் எவ்வளவு பெரிய நியூஸ் கேக்குற தமிழ்நாட்டுல ஒரே ஒரு சேனல் ஆகுது அன்றைக்கு இரவு விவாதத்துக்கு எடுத்துச்சாதையே இல்ல எடுக்கல ஏன் எடுக்கல இதை கேட்டா அந்த அவங்க சேனலுக்காக எங்க கூட சங்கடப்படுறாங்க நீங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன் சங்கடத்தோடு சொல்றேன் ஏன் நீங்க செய்யல அப்ப நான் நான் எனக்கு சந்தேகம் வருது இல்ல உங்களை எல்லா அத்தனை பேர்ட்டையும் அவன் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான்னு தெரியுதுல கட்சிகளையும் வாங்கி இருக்கிற சங்கங்களையும் வாங்கி வச்சிருக்கிற தொலைக்காட்சி ஊடகங்களையும் பத்திரிகையினுடைய கருத்து சுதந்திரத்தையும் பறிச்சு வச்சிருக்கிற சகல விதத்திலும் நீதானே ஆக்டோபஸ் பிஜேபி எப்படி இந்தியா முழுவதும் ஆக்டோபஸ் போல பரவுகிறது என்று சொல்லுகிறாயோ தமிழ்நாட்டை ஆக்டோபஸ் போல என்று அழைப்பது இன்னும் சொல்லுகிறேன் நீ வளர வளரவைப்பது தான் வேலை செய்ற கிட்டத்தட்ட எனக்கும் நீங்க சொல்றதுல உடன்படணுமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு எழுது கல்யாணம் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில இன்னைக்கு தொடர்ந்து பத்தாண்டுகளாக நாம் தேசிய ஊடகங்களின் மீது வைக்க விமர்சனம் என்னென்னா பிஜேபியோட சேர்ந்து கோடி மீடியா பிஜேபியோட கோடி மீடியாவை அவர்கள் ஆகிவிட்டார்கள் தொடர் இன்னொருமே நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் நான் முதல்ல ஒரு அஞ்சு ஆண்டுகள் முன்னாடி பேசியிருக்கேன் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் சுவாதி சத்ர்வேதினு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஐ ஐமெட் புத்தகம் எழுதுனாங்க அந்த புத்தகத்தை பற்றி நான் அஞ்சு வருஷம் முன்னாடியே பேசியிருக்கேன் அந்த புத்தகத்தில் அவங்க சொன்ன செய்தி பாரதிய ஜனதா வந்து எந்த அளவுக்கு ஒரு பெயிட்டு சிஸ்டத்தை நடத்துகிறது எந்த அளவுக்கு அது வந்து ஊடுருவி மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் அந்த புத்தகத்தை இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு திமுகவின் நடவடிக்கைகளை பாருங்கள் ஒரு வரி கூட மாறவில்லை நான் புத்தகம் வச்சுருக்கேன் நீ இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்கலாம் இந்த நீ இதை பார்க்குறவங்கள அந்த புத்தகத்தை படிக்கணும் புத்தகத்தை நீ படித்துக்கொண்டே இருக்கிற போது திமுக உனக்கு நினைவுக்கு வரவில்லை என்றால் உனக்கு அரசியல் தெரிவின்னு அர்த்தம் இல்ல நீங்க சொல்ற சிமிலாரிட்டிஸ் நானு நீங்க மிகப்படுத்தி சொல்லலை எனக்கு அந்த சிமிலாரிட்டா பார்க்க முடியுது உண்மை அவங்க எப்படி ட்ரோல் ஆர்மியை கிரியேட் பண்ணி பிஜேபி விமர்சனம் பண்றவங்கள பூரா அசிங்கசியும் ஆபாசமா திட்டுறதுக்கு ஒரு குரூப் வச்சிருந்தாங்களா இவங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்க அவங்க எப்படி மீடியாவை பூரா பிஜேபி புகழ்பாடும் மீடியாவாக மாற்றி வச்சிருந்தாலும் அதே மாதிரி திமுக புகழ்பாடு மீடியாவாக வச்சிருக்காங்க தமிழகத்தில் உள்ள ஊடகங்களை எல்லாவற்றையும் இவர்கள் செய்து விட்டார்கள் அப்புறம் இவங்க பிஜேபி எதிர்க்கிறது வினோதமாக இல்லையா அதுதான் இவங்க என்னன்னா இவங்க ரெண்டு பேரத்தில் நம்ம ரெண்டு பேர்த்து யார் அதிகமாக கொள்ளையடிப்பது என்கிற போட்டி நடக்கிறது ஒழிய மக்களுக்கான போட்டியாக இது இல்லை பாரதிய ஜனதா இன்றைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் பத்திரத்தில் அவன் பண்ணியிருக்கிற மோசடி என்பது நாடு சிரிக்கிறது சிரிக்குதுங்க ஏங்க அதுல பிஜேபி அதிகம் கொடுத்த அதே கம்பெனிஸ் கொடுத்திருக்கு ரெண்டு கம்பெனி அதிகம் கொடுத்திருக்கு ரெண்டு கம்பெனி கொடுத்துருக்கான் நீங்க புரியுதுங்களா இவனுக்குள்ள இருக்கிற என்ன பாண்டுன்னு இதை நம்ம பேசணும்னா நம்ம உண்மையில நான் சொல்றேன் உங்களை எல்லாம் எவ்வளவு இப்படி எவ்வளவு நாள் வீர விட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல எங்க எப்படி தப்பிக்கிறீங்கன்னு உண்மையை சொல்றேன் இவன் எளிமையா கொலை செய்வான் ஏன் நாம் பார்க்கலீங்களா இங்கே நம்முடைய இப்போ கல்புர்கியினுடைய கொலையிலிருந்து எடுத்திங்கன்னா எத்தனை பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் நேரடியாக செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணால் அவன் பிரேக் பண்ண விஷயத்தை வெளியே மக்கள் கொண்டு போய் கொடுத்தான் அவன் உயிரச்சுறுத்தல் அடுத்தது திமுக இதையும் செய்யும் நான் உங்களுக்கு இன்றைக்கே சொல்கிறேன் அவன் அடுத்தது பேசுகிற அத்தனை பேரையும் இப்படி அட துணிவான் நீங்கள் பாருங்கள் ஆஃப்டர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவன் அந்த வேலை தொடங்கும் ரொம்ப வருத்தத்தோடைய நான் இதை பதிவு செய்கிறேன் இந்த சோஃபியா என்ற ஆராய்ச்சி மாணவி ஒரு முறை டாக்டர் தமிழிசை அவர்களை விமானத்தில் பயணம் செய்யும்போது பாசிச பாஜக ஒழிகன்னு போட்ட உடனே பிடிச்ச பண்ணிட்டாங்க அன்னைக்கு ஒரு திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் நானும் சொல்கிறேன் பாசிச பாஜகன்னு வெளியில் வந்து போராட்டம்லாம் நல்லா பண்ணார் நல்லா இருந்துச்சு அந்த பிள்ளை ஒரு நல்ல ரிலீஃப் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு அப்போது வந்து நான் நானும் சேர்ந்து பாசிச பாஜக எதிர்க்க என்று இவர்களோடு சேர்ந்து குரல் கொடுத்தேன் மறுக்கவில்லை இன்றைக்கி கிட்டத்தட்ட அது அந்த வேலையை இவங்க முழுக்க முழுக்க செய்கிறாங்க இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட பாலாஜி என்ற அதிமுகவை சேர்ந்த ஒரு ஐடி விங்கின் நிர்வாகி ஒரு பையனை கைது பண்ணிட்டு போய் ஒன்றும் இல்லாத கேஸுங்கிறது போட்ட கேஸ் இத்தனைக்கும் இந்த உச்சநீதிமன்றம் ஏழு ஆண்டுகளுக்குள் தண்டனை இருக்கக்கூடிய கேஸில் இதெல்லாம் பண்ணாதீங்க சோஷியல் மீடியா அஃபன்ட்ஸு சோஷியல் மீடியா அஃபன்ட்ஸாக ட்ரீட் பண்ணுங்கள் அரெஸ்ட் பண்ணாதீங்க கூப்பிட்டு கேளுங்க நோட்டீஸ் ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்கள்லாம் சொல்லியிருக்கு ஆனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க இந்த மூணு வருஷத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு மட்டும்

பண்ணி அது ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி வந்து தேர்ட் ஜட்ஜு கிட்ட போயிருக்கு தேர்ட் ஜட்ஜ் கிட்ட போய் தேர்டு ஜட்ஜ் கிட்ட ஸ்டே கேக்குறாங்க இந்த ஆக்டுக்கு ஸ்டே கொடுங்க தேர்ட் ஜட்ஜ் நான் ஸ்டே கொடுக்க மாட்டேன் விசாரிச்சு முடிச்சுட்டு சொல்றேன் அவசர அவசரமா அவங்க ஆர்டினன்ஸ் போட்டு கொண்டு வந்தாங்க அதாவது உச்ச நீதிமன்றம் ஸ்டே பண்ணிருச்சு கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்ச அதே வேலையை தானே இவங்களும் செஞ்சாங்க அப்படியே செஞ்சாங்க கொஞ்சம் இது என்னால இது சகிச்சுக்கவே முடியல கையாங்க செய்வாங்க இவங்க வந்து தணிக்கை என்கிற பேர்ல தொடங்கி இருக்காங்க கொலை என்ற இடத்துல நிறுத்துவாங்க இது நீங்கள் உலகம் முழுக்க ஃபாசிசத்தின் வரலாற்றை படித்தோம்னா இப்படி தான் தொடங்குச்சு நீங்கள் ஹிட்லர் எடுத்துக்கோங்க முசோலினி எடுத்துக்கோங்க ஈவன் சோவியத் யூனியனுக்குள்ளே பல இடங்களை எடுத்துக்கோங்க அங்கே வந்து தணிக்கைகள் நடப்பெற தொடங்கும்போது முதல்ல தணிக்கை என்று தான் தொடங்குச்சு பாரதிக்கு வெள்ளக்காரர் என்னவென்றால் தணிக்கையில் தான் தொடங்கினா அது கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா எல்லா அரசுகளும் சிந்தனையாளர்களை பத்திரிகையாளர்களை செய்தியாளர்களை மிரட்டுவதற்கு இந்த துணித்தான் பயன்படுத்துவான் இவன் அதுக்கு தான் வந்து நின்று இவன் அப்படியே ஒரு ஃபாசிச முகம்தான் திமுக இது எந்த கருத்து யாருக்கும் தேவையில்லை இவன் அழி தொழிப்பா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இவன் அடுத்த இந்த ஆஃப்டர் எலெக்ஷன் பாருங்கள் என்னென்ன மாதிரியான பொருளை தொடுக்க போகிறான் நான் கேட்குறேன் எங்கள் ஐடிவிங்குனுடைய நிர்வாகி கைது பண்ணி கொண்டு போவோன் அவர் தவறான கருத்தை அவதூறு பரப்புறாருன்னு நான் திமுகவினுடைய எம்பி அப்துல்லாவை விட ஒருவன் அவதூறாக இந்தியாவில் எவனாவது ஒரு எழுதியிருப்பானா எழுதியிருப்பானா நீங்க சொல்லுங்க ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல அறுவருக்கத்தக்க வகையில் நீ இருக்கிற பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற பதவிக்காக நாங்கள் பார்த்து கொண்டு கடிச்சிட்டு இருக்கிறோம் அந்த அந்த இடம் உயர் இடம் எப்பேற்பட்ட மனிதர்களை பார்லிமென்ட் அனுப்பிச்சு தமிழ்நாடு இந்தியாவுக்கு திசை உலகத்திற்கு திசை வழி உலக ஜனநாயகத்திற்கு திசை வழியை காட்டுகிற பார்லிமெண்டேரியன் தமிழ்நாட்டிலிருந்து போனது அப்படி கொடுத்த மண் இந்த மண் இந்த மாதிரியான கேடு கட்டவர்களை கொண்டு போய் போட்டு அவன் எழுதிட்டு இருக்கிற நீங்க சோசியல் மீடியாவில் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த திமுகவினுடைய ஐடிவினுடைய தலைவராக இருந்த டி ஆர் பால அவர்களுடைய மகன் அவர் எழுதி கொண்டு இருக்கிற ஆபாச செய்திகளை விடவா ஒருவன் அவதூறு செய்தி எழுதி விட போறேன் நீ இவங்க மேல கைது வழக்கு போட்டு கைது பண்ணிட்டு அப்புறம் வெளியே வந்து கருத்துரிமை பறிக்கப்படுகிறது பாரதிய ஜனதா கருத்துரிமை பறிக்குதுன்னா நீயே அடுத்த பண்ணிட்டு இருக்கமா நீ ஒரு ரெண்டு பேர்த்துல யாருக்காக போராடுவது என்பதும் தவறானது அதனால்தான் நாங்கள் அழுத்த திருத்தமாக அண்ணாதிமுக சொல்கிறது ரெண்டு பேரையும் புறக்கணியுங்கள் இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு பக்கம் ஊழலால் ஒரு பக்கம் வஞ்சகத்தால் ஒரு பக்கம் இந்த மண்ணுக்கு எதிரான சிந்தனைகளால் இந்த மண்ணை அழிக்கிற திமுக இன்னொரு பக்கம் வெறுப்பு அரசியலால் மனிதருக்குள்ளே ஏற்படுத்துகிற பிளவுகளால் ஆதிக்க மனப்பான்மையை மீண்டும் உருவாக்க துடிக்கிற பாரதிய ஜனதா என்கிற அந்த பேய்முகம் இந்த இரண்டிற்கும் நடுவிலே தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பு அரண் என்று நாங்கள் நிற்கிறோம் இப்போ நீங்கள் கூட கோயம்புத்தூரில் கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேங்க அண்ணாமலை வந்து இங்கே வேட்பாளர் பாஜக அவர் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பேசுகிறார் அவர் சொல்கிறாரு கோயமுத்தூரில் வந்து ரெண்டு டிகிரி வெப்பம் ஏறிடுச்சு வண்டியில் போக முடியலங்கிறார் அது எல்லாரும் காமெடியை பார்க்குறாங்க அது நான் கொஞ்சம் சீரியஸாகவே அதை அணுக விரும்புகிறேன் அந்த வார்த்தையை அவர் எதில் அதில் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அதாவது அவர் சொல்கிறது புவி வெப்பமையம் அதில் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்ல வர்றாரு நான் நினைக்கிறேன் அது உண்மை தான் நான் கேள்வி ஏற்கிறேன் அதே அண்ணாமலை அவர்கள் எனக்கு பதில் சொல்வார் என்று நான் நினைக்கிறேன் இந்த கோயம்புத்தூர் மண்ணில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக இறங்கியிருந்த நேரம் அண்ணாதிமுகவினுடைய ஆட்சி வருகிறது அண்ணாதிமுக ஆட்சி வந்த பிறகுதான் குடிமராமத்து பணிகள் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருக்கிற போது தான் தமிழ்நாடு முழுவதும் குடிமராமத்து பணிகள் முன்னெடுக்கப்பட்டது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணை தூர்வாரப்பட்டது எல்லா இடங்களிலும் குளங்கள் கால்வாய்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நீர்நிலைகள் ஒடுக்கப்பட்டு இந்த நீர்நிலை மே மேனேஜ்மெண்ட்டை நல்லா பண்ணினதுக்காக மத்திய அரசு விருது கொடுத்துச்சு உத்தரப்பிரதேசத்துக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கு அதன் பிறகு நிலத்தடி நீர் மட்டும் ஏறி இருக்கிறது நான் சொல்லுகிறேன் அதே அண்ணாமலை கேட்கிறார் குழந்தைகளோட பார்க்குக்கு போகிறக்கு இடம் இருக்கான்னு கேட்கிறார் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நான் ரொம்ப பணிவோடு சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா போய் வாழாங்குளத்தை பாருங்கள் பெரிய குளத்தை பாருங்கள் முத்தன்னு குளத்தை போய் பாருங்கள் அந்த குளங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி என்பவர் அமைச்சராவதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா கழிவு நீர் கடக்கிற இடங்களாக இருந்துச்சு சும்மா போகிற போக்கில் எஸ்பி வேலுமணி ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சி ஐந்து ஆண்டு கொடுத்துட்றாரு நாங்கள் சொல்லிட்டு இருக்கல கண் முன்னாடி எவிடன்ஸ் காட்டுறோம் அத்தனை குளங்களையும் மேம்படுத்தி அந்த நீரை சுத்தப்படுத்தி அந்த இடங்கள் எல்லாம் பூங்காக்களாக மாற்றி குடும்பத்தோடு குடும்பத்தோடு சாறை சாரையாக ஆயிரக்கணக்கான மக்கள் போய்கொண்டிருந்த இடமாக இருந்துச்சு இந்த ஆண்டுகளை சுடுகாடாக டாக்கி வச்சுட்டதையே கேள்வி நீ யாரை பார்த்து கேட்கணும் நாங்கள் நான் கேட்கிறேன் இதே சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்காக பிளாஸ்டிக் தடையை கொண்டு வந்த கட்சி எந்த கட்சி உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வந்துட்டீங்களா இல்லை சூழலை பற்றி அண்ணாமலை கவலைப்படுகிறாரே நான் கேட்கிறேன் நீ சூழலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்றால் அண்ணாமலை எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாமா இரட்டைகளில் வாக்களிக்க வேண்டாமா நாங்கள்தானுங்க பாதுகாத்தோம் இந்த மண்ணு அப்போ எந்த இடத்துல குறை இருந்துச்சு கண்டுபிடிச்சிங்க நான் கேட்கிறேன் ஒரு செய்தி மட்டும் கேட்கிறேன் பாரதிய ஜனதாவினுடைய நண்பர்கள் நீங்கள் உங்களை பார்த்து நேராகவே இந்த கேள்வி நான் வைக்கிறேன் திரு மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் அவர் எனக்கு அரசியலாக ஆகாதவர் இருந்து விட்டு போட்டோம் ஆனால் இந்த நாட்டின் பிரதமர் எனக்கும் பிரதமர் கோயமுத்தூருக்கு வருகிறார் எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும் கோயம்புத்தூர் வந்துங்க இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பைன்னு சொன்னால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தொழில் வளர்ச்சியை இன்னைக்கும் இந்தியாவில் அதிக அண்ணீச்சல் அவனை கொண்டு இருக்கிற இடம் முடிஞ்சு போச்சு எல்லா தொழிலும் நிறைய முடிச்சு விட்கானுங்க மோடி வரும்போது நான் எதிர்பார்த்து நினைக்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு தொழில் மையமாக இருந்து எப்படி போச்சுன்னு ஒரு ஆராய்ச்சி இடத்துக்கு போவாங்கன்னு நினைச்சேன் குறைந்தபட்சம் ஜிடி டி நாயுடு அவர்களுடைய அருங்காட்சியகம் இருக்கிறது இந்த மண்ணில இருந்து பெரிய கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு மனிதர் அங்க போவாங்கன்னு நினைச்சேன் மருதமலை கோயில் எங்க கோயிலுக்காவது போவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் மோடி அவர்கள் எங்க கோயிலுக்கு போனா எங்களுக்கு மகிழ்ச்சி தான் போய் கும்பிடுவார்னு நினைச்சேன் எங்க போறீங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் குண்டு வெடித்து மரணித்து போனவர்கள் நீ அந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க கோயம்புத்தூருக்காரர் ரிவெஞ்சுக்கு தயாராக இருக்கான்னு நினைக்கிறீங்களா கல்யாணம் ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம் நானும் இதை யோசித்தேன் ஆனால் நீங்கள் பார்க்குற கோணத்தில் பார்க்கல எனக்கு இதே தோணுச்சு இவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இதை கடந்துட்டு நம்ம நகர்ந்து செல்ல மக்கள் நினைக்கிற நேரத்துல மீண்டும் போய் அதை கோயம்புத்தூர்காருனா எங்க அப்பா ஒரு பஞ்சாலி தொழிலாளி நான் கோயம்புத்தூர் காரணாக இதனுடைய வலி என்ன என்பது என் வயது வத்த அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த குண்டு வெடிப்புகள்ல இருந்தவ எனக்கு தெரிஞ்சவனமே இருந்தா என் என் அம்மா பணியாற்றுன நிறுவனத்துல எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து பணியாற்றிட்டு இந்த பெண்மணி முடிச்சிட்டு போகும்போது இறந்து போயிட்டாங்க அவங்க போன இடத்து எங்க அம்மா போயிருந்தாலும் அதுதான் நிலைமை தான் கோயம்புத்தூர் அழுது சென்னைக்கு கோயம்புத்தூர் வந்து தொழில் நகரமாக இருந்து உடஞ்சதே அங்கே தான் எப்படி குஜராத் கலவரத்தில் சூரத்துங்கிற அந்த மிகப்பெரிய தொழில் மையத்தை நீங்கள் தகர்த்தீங்களோ பம்பாயில் வந்து பம்பாய்ங்கிற தொழில் மையத்தை தகர்த்தீங்களோ இங்கே கோயமுத்தூர் தொழில் மையத்தை அடித்தீங்க அடித்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தது இதில் நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா இதை நாங்கள் மறந்து போய்விட மாட்டோமான்னு நினைக்கிறோம் இது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எங்கள் இளைய தலைமுறைக்கு இந்த வடுக்கல் வேண்டாம்னு நினைக்கிறோம் இது ஞாபகப்படுத்துறீங்க நான் எத்தனையோ தியாகிகள் அந்த இருக்காங்கிம் அவங்க போராளிகள் அல்ல இறந்து போன யாரும் போராளிகள் அல்ல அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு அந்நிவாரணத்தை கொடுங்க நீ இன்னும் கூட அதுல மரணித்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஏதாவது முடிஞ்சா மோடி வச்சு கொடுங்க தப்பே கிடையாது அவருடைய நினைவிடத்திற்கு நீங்கள் போய் நின்று இது இங்கேதான் குண்டு வெடித்தது என்று நீங்கள் எழுத தொடங்குறது இருக்கிறது இல்லையா இது பிள்ளையார் சொல்லி என்று நான் சொல்லுகிறேன் இத விஷமத்தனமான நோக்கத்துக்காக கோவை மக்களை பார்த்து சொல்லுவது நாங்கள் சிங்கை ராமச்சந்திரன் என்கிற வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் அந்த வேட்பாளருக்கு வாக்கு கேட்கிற அந்த முகத்தின்படி நான் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா மீண்டும் பாரதிய ஜனதாவிற்கு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் ஐம்பது ஆண்டுகள் பின்னால் போய்விடாதீர்கள் என்பதுதான் நான் வைக்கிற கோரிக்கை மீண்டும் இந்த கலவரங்களை இனியொரு முறை இந்த மண் தாங்காது இந்த மண் அமைதிக்கு பேர் போன மண் இந்த மண் மீண்டும் ஒருமுறை முறை வெறுப்பு அரசியலை காழ்ப்புணர்ச்சியை வன்முறையை கலவரங்களை இந்த மண் இனி ஏற்காது தாங்காது அதற்கான விதையை யார் போட்டாலும் அந்த விதையை விதையிலேயே நாம் அழித்து விட வேண்டும் இல்ல கல்யாணம் போய் ஒரு பிரதமர் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரு அவர் போய் அந்த இடத்துல ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்காக கூட இருக்கலாமே இல்லை இவங்க வந்து மத உணர்வுகளையும் குறிப்பாக கலவர உணர்வுகளையும் உண்டு பண்றதுக்கு தான் பிரதமர் அங்க கூட்டிட்டு அதை பப்ளிசைஸ் பண்ணுறாங்கன்ட்டு நீங்க நான் என்னங்கிறேன் நீங்க போங்க திருப்பூர் குமரன் இருக்காரு திருப்பூர் குமரன் இந்த மண்ணில் கொடிக்காக தன் உயிரையே கொடுத்த மாமனிதன் திருப்பூர் குமரனுடைய நினைவாலயத்துக்கு போங்க நீங்க அஞ்சலி செலுத்துங்க நீங்க கோவை புரட்சி நடந்த இடம் இவங்க யாராச்சும் தெரியுமா வரலாறு அண்ணாமலை அவர்களுக்காக தெரியுமா கோவை புரட்சி எங்கே நடந்துச்சுங்க எங்க கோயம்புத்தூர்ல தான் கோவை புரட்சி நடந்துச்சு தீரன் சின்னமலையினுடைய போராட்டத்துக்கு நடந்த இடம் இந்த இடம் தான் பேரூர் இருக்குது இன்னைக்கு போங்க நினைவுகளை எடுங்க எத்தனையோ வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் இருக்கும் போது அதையெல்லாம் விட்டு விட்டு எங்கள் தீரன் சின்னமலை பீரங்கி கட்டிய இடம் இன்றைக்கும் இருக்கிறது புல் புதரும் மண்டி கிடக்கிறதே போங்கள் மோடி போய் நீங்கள் வீர வணக்கம் செலுத்துங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக சாதி இல்லாமல் மதம் இல்லாமல் எல்லா சாதிகாரனையும் எல்லா மதத்துக்காரனையும் இணைத்துக்கொண்டு போர்ப்படை நடத்தியவன் தீரன் சின்னமலை போய் வணங்குங்கள் அங்கே கோயம்புத்தூருக்கு என்ன தியாக வரலாறு இல்லையா என்ன எத்தனையோ தியாக வரலாறுகள் உண்டு அங்க போறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்குறீங்க அதைத்தான் நான் கேட்கறேன் இதை எதை நீங்கள் நினைவுபடுத்த விரும்புறீங்க அப்ப நான் என்ன கேட்குறேன் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன வேலை செய்கிறார் சிறுவாணியில் தண்ணி வரல நம்மளுடைய உரிமை கொடுக்க மாட்டேங்குது கேரளா இந்த கோயம்புத்தூருக்குள்ள பேசிய ஒரு லீடர் சொல்லுங்க பிஜேபி சிபிஐ சிபிஎம் திமுக ஒரே ஒரு தலைவன் தான் பேசினார் எஸ்பி பி வேலுமணி மட்டும்தான் இந்திய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் எழுந்து பேசினார் எங்களுடைய உரிமையை பறிக்காதீங்க எங்கள் மக்களுக்கு இனி கோடை காலம் வருகிறது நாங்கள் தண்ணீர் இல்லாமல் சாக முடியாது என்று ஒரு மனிதன் தான் பேசினார் நாங்கள் எங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறோன்னு புரியுதுங்களா அண்ணாதிமுக டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸில் நிற்குது மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பேணுவதில் நிற்கிறது நீ எங்கே நிற்கிறாய் அப்புறம் நீ வந்து நான் மாற்றுன்னு சொன்னா மாற்று என்பது எது அண்ணாதிமுகவை விட நலத்திட்டங்கள் செய்கிறோம் என்று வா அது மாற்று வரவேற்கிறோம் போ போட்டி ஓட்டு பார்க்கலாம் ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு ஐம்பது ஆண்டு காலம் முன்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிற விஷயத்தை நீ பின்னோக்கி எழுப்பதற்கு இவ்வளவு வேலை செய்தால் இதையும் இந்த மக்கள் நம்புவார்கள் நீ என்று எதிர்பார்த்தால் அதெல்லாம் நடக்கப் போவதில்லை நீங்கள் அங்கே ஸ்ரீராமச்சந்திரனை வைத்து ஓட்டு கேட்கிறீர்கள் நாங்கள் சிங்கை ராமச்சந்திரனை வைத்து ஓட்டு கேட்கிறோம் புரியுது தானுங்களா அதனால ஸ்ரீராமச்சந்திரனுடைய பாலிடிக்ஸை விட இந்த காலத்தில் சிங்கை ராமச்சந்திரனின் பாலிடிக்ஸ் தேவை என்று நினைக்கிறோம் முப்பத்தி ஆறு வயது இளைஞனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த நிறுவனத்திலே போய் படித்து விட்டு வந்தவர் ஐஐஎம் அகமதாபாத்தில் படித்து பட்டம் பெற்ற இளைஞனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம் அவரோடு இன்று அவர் கூட ஒரு சேலஞ்ச் பண்ண திரு அண்ணாமலை அவர்களுக்கு நான் அதைத்தான் சொன்னேன் வேண்டியதில்லை அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக மூன்றாவது இடத்தை பிடிக்க போகிறார் அது கூட நாம் தமிழர் சரியாக வேலை செய்தால் நான்காம் இடத்தை பிடிப்பார் அவர்களுக்குள்ளேயே ஒரு தொடர்பு இருப்பதை போலவெல்லாம் சில வாய்ஸ் எல்லாம் வருது அதனால வந்து அவர் மூன்றாம் இடத்தை பிடிக்கலாம் எனவே நாம் அவரை பெருசாக கான்சென்ட் பண்ண வேண்டும் ரொம்ப இருந்துச்சு மூணாவது இடத்து அவங்க பிடிச்சா என்ன இவங்க பிடிச்சா அது என்கிற நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது அதுதான் வெளிப்படையாக இருக்கிறது எனவே முதலிடத்தை பிடிப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராகிவிட்டது நாம் சண்டை போட வேண்டும் என்றால் திமுக ஓடு போடுவோம் ஏனென்றால் அவங்களுடைய இங்கே திமுகவும் இல்லை இங்களத்தில் நீங்கள் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டியே ஃபார் எவர் ஏடிஎம்கே வேர்சஸ் எக்ஸ் ஏடிஎம்கே சிங்கே ராமச்சந்திரன் ஃபார் எவர் ஏடிஎம் அவங்க அப்பாவே எம்எல்ஏ இருந்தவர் சிங்கே கோவிந்தராஜ் நைன்டி ஒன் டு சிக்ஸ் நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் இருந்தவர் இந்த பக்கம் எக்ஸ் ஏடிஎம் கே யார் ராஜ்குமார் கணபதி ராஜ்குமார் கணபதி ராஜ்குமார் எனவே டிஎம் கேக்கு நிறுத்தறக்கே ஆள் இல்ல அப்படிதான் அவ்வளோதான் டிஎம் கே எனவே நாங்கள் வென்றது என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்ட விஷயம் இவங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே கோயம்புத்தூர்ல மாத்திரி எங்கத்தினி மாத்தூர் கவுண்டம்பளையத்துக்குள்ளே எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை வ வடக்குள்ள எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சிங்காநல்லூருக்குள்ள எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சூலூருக்குள்ள எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பல்லடத்துக்குள்ள எங்க சட்டமன்ற உறுப்பினர் கோவை தெற்குள்ள பிஜேபி உறுப்பினர் நாங்கள் கொடுத்தது கரெக்ட் நீ எங்க வெல்லுவேன் ஆறு தொகுதியும் எங்கள் தொகுதி அப்புறம் என்ன உனக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நீ மூணு வருஷத்துக்கு செஞ்சுட்டு ஆறு தொகுதியில் உனக்கு ஓட்டு போடுறதுக்கு எனவே எதுவுமே இல்லை அப்ப பிஜேபியினுடைய கம்யூனல் பாலிடிக்ஸ் திமுக பயன்படுகிறது திமுகவுக்கு இது பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பிஜேபி இந்த வேலையை செய்கிறது இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க நான் சொல்லுவது இந்த ரெண்டுமே வேண்டாம் வளர்ச்சியை நோக்கி அரசியலை முன்வைப்போம் மக்களினுடைய வாழ்வை பாதுகாக்கிற அரசியலை முன்வைப்போம் அடுத்த தலைமுறைக்கு பத்திரமாக இந்த பூமியை கொடுப்பதற்கான அரசியலை முன்வைப்போம் அதை அண்ணாதிமுக செய்து அதை பேசுகிற நாங்கள் பேசாமே விட்டுட்டுமோன்னு தான் வருத்தமாக இருக்குது நிறைய இன்னும் பேச வேண்டியிருக்கு மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு திரு கல்யாண அவர்களே தேர்தல் நேரம் அதனால் தேர்தலை பற்றிய கேள்வி இல்லாமல் போயிடக்கூடாது நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் நான் கூட்டணி இல்லைனாலும் நாங்கள் வலுவாக இருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கிறேன் தமிழக மக்கள் என்ன செய்வார்கள்னு உங்களுக்கு தோணுது நீங்க களத்தில் போய் தொடர்ந்து பல பேரை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க போய் களத்தில் மக்களை சந்தித்ததை வைத்தும் இதர கட்சியினரோட பார்க்கறத வச்சும் உங்களோட அப்சர்வேஷன் என்ன மக்கள் என்ன செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் இதுல சிந்திக்கணும் சிந்திக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன் இன்னொன்று ஒரு பெரிய மாற்றமாக எனக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் களத்திலும் நான் சுற்றி சூழன்று வேலை செய்து இந்த ஐந்து ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய மாற்றமாக நான் நினைப்பது என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரின் மீதான நம்பிக்கை என்பது சாதாரண மக்களிடம் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது அவர் வந்து ரொம்ப கேப்பபிளான ஒரு பர்சன் என்கிற ஒரு புரிந்துணர்வு இன்றைக்கு வந்திருக்கிறது அது வந்து மிகப்பெரிய அளவில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு பலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அவருடைய தலைமை என்பது ஒரு வலிமையான விஷயமாக மாறி அதை தாண்டி நீங்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற ட்ராக் ரெக்கார்டு இவர்களை கடந்த காலங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தொண்ணூத்தி ஆறுகளில் இருந்து இவங்க தொடர்ந்து பாராளுமன்றத்தில் வந்து கூட்டணியாக இல்லை அரசே பங்கெடுத்திருக்கிறாங்க அமைச்சர்களாகவே இருக்கிறாங்க அமைச்சராக உள்ளே போகிற போது ஒரு முறை கூட உள்துறை கூடு என்றோ இந்த மக்களுக்கு செய்கிற நல்லா செய்கிற துறைகள் ஏதாவது வாங்கி வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யலாம் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட ரயில்வே வாங்கிட்டு வந்து பண்ணிட்டாங்க அது ஹெல்த்து வாங்கினாங்க ஹெல்த் வாங்கினாங்க சில விஷயங்களை பண்ணாங்க ஆனால் திமுக வாங்கியது எல்லாமே எந்த துறையில் சம்பாதிக்க முடியுமோ அந்த துறையை வாங்கினார்கள் நீங்கள் அதிலும் கொஞ்சம் கூட எந்த கூச்சநாச்சமும் இல்லாமல் பாரதிய ஜனதாவோடு உடனடியாக போய் கூட்டணி வைத்தார்கள் அண்ணாதிமுக ஆட்சி கவுத்துச்சு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா இந்தியாவிற்குள்ளே வளரக்கூடாது என்று தெளிவாக நின்றபோது கருணாநிதி தான் போய் கால் பிடித்தார் அன்றைக்கு கருணாநிதி பிடிக்காமல் இருந்திருந்தால் பாரதிய ஜனதா அன்றோடு ஒளிந்திருக்கும் ஆனால் போய் காப்பாத்துனீங்க அந்த கவர்மெண்ட்ல நீங்க அமைச்சரவை வாங்கிட்டீங்க அந்த அமைச்சராக இருந்து கொள்ளையடிச்சிங்க பாரதிய ஜனதாவின் ஆட்சி மாறி யூபி ஒன் உள்ளே வருகிற போது இடதுசாரிகள் தான் அன்றைக்கு டிரைவிங் சீட்டில் உட்காறாங்க அன்னைக்கும் நீ அமைச்சர் பதிவு வாங்க அன்னைக்கும் நீ அமைச்சர்களாக வந்து யுபிஏ ஒன் முழுக்க டிராவல் பண்ணீங்க யுபிஏ டூ அதுலேயும் நீங்கள் அமைச்சர்கள் அப்போ தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவை மத்திய அரசையும் நீங்கள் தான் நடத்தினீர்கள் அதானே உண்மை அரசு பங்கெடுத்தீர்கள் மத்திய அரசையும் நீங்கள் நடத்தினீர்கள் நான் வெளிப்படையாக கேட்பது இந்த பதினெட்டு ஆண்டு காலத்தில் திமுக காரர்களே யாராவது ஒரு ஒரு பதில் சொல்லுங்கள் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் மீட்டு கொண்டு வந்த ஒரு உரிமை மாநில உரிமை ஒன்றை சொல்லுங்கள் கருணாநிதி அவர்கள் மறைகிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் கொண்டிருந்தார் குடியரசு தினம் சுதந்திர தினத்திற்கு கொடியேற்றுகிற உரிமையை ஆளுநரிடமிருந்து முதலமைச்சருக்கு வாங்கி கொடுத்தோம் என்று தனி கொடி பறக்க விடுவோம் என்று வந்தவர்கள் நீங்கள் கொடியேற்றுவதற்கான உரிமையை வாங்கினோம் என்பதுதான் இவர்கள் வாங்கிய உரிமை அப்போ பத்தொன்பது ஆண்டுகள் இவர்கள் உள்ளே மத்திய அரசை நடத்திய காலத்திலே கூட இவர்கள் இந்த மக்களுக்கு எதையும் செய்தில்லை மாறாக கொள்ளையடித்தார்கள் இந்த டூ ஜிங்கிற அந்த இது அந்த ஊழல்ல ஒட்டுமொத்தமாக தமிழர்களினுடைய மானம் போனது தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய மகளை கொண்டு போய் திகார் சிறையே உட்கார வைத்தான் மத்திய அரசில் இவர்களுடைய அரசு தான் கவர்மெண்ட்டே இவங்களுக்கு தான் அவ்வளவு கேடுகிட்ட வேலைகளை செய்தார் நான் இன்னொன்றையும் நினைவுபடுத்த விரும்புகிற மக்களுக்கு இவர்கள் மத்திய அரசிலே அங்கம் வகித்திருந்த காலத்திலே தான் மாநில அரசும் இவர்கள் கையில் மத்திய அரசும் இவர்கள் கையில் இருக்கும்போது தான் நில அபகரிப்பு கோயம்புத்தூர் இந்த பெல்ட்டில் இருக்கிற எந்த மக்களும் மறந்துருக்க மாட்டேன் நீங்கள் ஒரு இடத்து இப்படி லேண்டை பார்ப்பாங்க அந்த லேண்டு வந்து இவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அடித்து கொண்டு போய் உள்ளே வச்சு அவனை அடித்து அந்த ஓனரை கையெழுத்து போடும் இவர்கள் கேட்கிற வேலைக்கு கொடுக்கணும் தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த நில அபகரிப்பு கண்டு தனியான பிரிவை போட்டு வேலை செய்ய சொன்னார் அத்தனை பேர் இன்னைக்கு எல்லாம் இருக்காரு நினைவுபடுத்த விரும்புறேன் அந்த நில அபகரிப்பில் கோயம்பு கோவையில் முதலில் கைதை சந்தித்தது லாட்டரி மாட்டின் தான் அதிகமான கொடையாளியாக இருக்கிறார் நீங்க இவங்க இவங்களோட எல்லா இதையும் நினைச்சு பாருங்க மக்களுக்கு நம்ம சில நினைவுபடுத்த வேண்டியிருக்கு அதனால நான் சொல்றேன் இவங்க அதே மத்திய அரசு இருந்துட்டு இங்க போது மோடி என்கிற மனிதரை உருவாக்கியது யார் நான் நீங்க சொல்லுங்க பாருங்க நான் சொல்கிறேன் யாருமே இது யோசிச்சிங்களான்னு தெரியல நான் சொல்கிறேன் மோடி என்கிற ஒரு மனிதரை உருவாக்கியதே திமுக எப்படி தெரியுங்களா ரெண்டாயிரத்து ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கருணாநிதி ஆட்சி காலம் தமிழ்நாட்டில் இவர்கள் கொண்டு வந்த மின்வெட்டு இருக்கிறது இல்லைங்களா இவங்களுடைய நிர்வாக திறமையின்மையால் இவர்கள் கொண்டு வந்த மின்வெட்டு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் கரண்ட் வரும் கரண்ட் இந்த பகுதியை ரொம்ப அதிகமாக அதிகமாக கரண்ட்டை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி மக்கள் ஓடுவோம் ஐயோ வந்துருச்சுன்னு ஓடுவோம் அந்த நிலைமை வச்சிருந்த அன்னைக்கு தான் எம்எஸ்எம்இ விழுந்தது கோயம்புத்தூரில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே சிறு குறு தொழில் அத்தனை விழுந்துச்சு அந்த தொழில் போன இடம் தான் குஜராத் இன்றைக்கும் குஜராத்தை வளர்த்து விட்டார் மோடி குஜராத் குஜராத் அவருங்கட வளர்த்தார் நாங்கள் அல்லவா வளர்த்தோம் உண்மை சத்தியம் நீங்க இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள எடுத்து மைக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா எத்தனை முதலாளிகள் இன்றைக்கும் குஜராத்தில் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு போய் செட் பண்ணுது இங்க நடத்த முடியாது கரண்டையிலையும் எப்படி தொழில் நடத்துவீங்க இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கிற ஏரியால இப்பவும் மில்ஸ் நிறைய மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஆமா ஆமாம் காரணம் இங்க இவங்க தொடங்கி வச்சதுதான் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்கான பிரச்சாரத்திற்கு வருகிற போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேசிய வேச்சரங்க நினைவு இருக்கிறது அவர் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தால் எங்கள் நிர்வாக திறமையால் ஆறு மாத காலத்திற்குள் மின்வெட்டில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்தார் ஆறு மாதத்தில் மின்வெட்டு இல்லாத தமிழகம் இரண்டு ஆண்டுகளில் மின் மிகை மாநிலம் தமிழகம் காரனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி என்னென்னு புரியுதுங்களா உங்களுக்கு மின் மிகை மாநிலம் தமிழகம் இந்தியாவில் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை எவனும் சிந்திச்சும் கூட பார்க்கலீங்க மின்வெட்டு வெறும் மூன்று மணி நேரம் மின்சாரம் இருந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை கொண்டு போனார் அம்மா அவர்கள் எப்பேற்பட்ட உச்சத்தை தொட்டாங்க புரியுதுங்களா அண்ணாதிமுகவினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி மத்திய அரசில் பங்கெடுக்கல இன்னைக்கு மாநில அரசை வச்சுக்கிட்டு செய்ய முடிஞ்சது அவங்கனால செஞ்சு காட்டினாங்க அதன் பிறகு தான் இந்த தொழில் வளர்ச்சி இங்கே நீங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி இருக்கிற கடைசி ஒரு மணி நேரம் வரை மின்வெட்டு கிடையாது தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் தான் அணில் ஓடிச்சு புரியுதுங்களா இவங்க காட்சி வந்து அணிலோடு எப்பவுமே வழக்கம் போல திறமையற்றவர்கள் மத்திய அரசில் இவர்கள் பங்கெடுத்த காலத்தில் தமிழ்நாட்டிற்கு மீட்டு வந்து உரிமைகள் எதுவும் கிடையாது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒட்டுமொத்த இந்தியாவின் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் டெல்டா மாவட்டங்களை நோக்கி திருப்பி பார்த்து என்னதாயா நடக்குது காவிரிகள் அவங்க உரிமை நீரை ஏனையா கொடுக்க மறுக்கிறீங்கன்னு மத்திய அரசை மற்ற எம்பிக்களும் கேட்க வைத்த எம்பிக்கள் இருந்தது அண்ணாதிமுகவின் எம்பிக்கள் முப்பத்தி ஏழு பேரை வெள்ள வச்சா பாருங்க தமிழன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணாதிமுகவின் எம்பிக்கள் இருக்கிற போது அந்த நேரத்திலே தான் இந்த உரிமைகள் மீட்கப்பட்டது அந்த நேரத்தில் தான் மக்களுக்கான குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்தது இன்றைக்கு இவர்கள் இருக்கிறார்களே முப்பத்தி ஒன்பது பேர் பாண்டிச்சேரியை சேர்த்து என்ன இவங்க பண்ணாங்க நான் கேட்கிறேன் மக்களே இந்த விஷயத்துக்கு சொல்லட்டும் இப்போ நான் ஒன்றுமே இல்லை நான் ஒரு சாதாரண ஆளுங்க நான் எங்கள் கட்சியில் ஒரு க செய்தி தொடர்பாளர் நீங்கள் வேணாம் எங்கூட வாங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்போம் ஒரு பத்து நிமிஷம் நிற்கிறேன் ஒரு இருபது பேர் வணக்கம் வைப்பாங்க நானும் வணக்கம் வைப்போம் ஆனால் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் எப்படி பேசுவோம் இந்த தொகுதியினுடைய எம்பியும் கூட்டிட்டு வருவோம் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் நிற்க வச்சிருவோம் ஒரு தடையாளம் கண்டுபிடிச்சாலே இனிமேல் நான் பேசல அரசியலே பேசல மக்களுக்கு தெரியும் ஆம்பளையா உம்பளையா எத்தனை மக்களுக்கு தெரியும் இந்த தொகுதியினுடைய எம்பி தமிழ்நாட்டில் எந்த எம்பியாவது எவருக்காக தெரியுமா கும்பகரண தூக்கமே ஆறு மாதங்க நம்ம இதிகாசம் நம்ம எம்பிக்கள் தூக்கம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமாக தூங்கியிருக்கா வந்த கொரோனா வந்தப்போ இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரசு தாண்டிங்க கட்சிக்காரன் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக உணவை கொண்டு போனான் இந்தியாவில் எவ்வளவோ இடத்தில் பட்டினி சாவுகளை கேள்விப்பட்டோம் கொரோனாவில் ஆயிரக்கணக்கான மயில் தொலைவுகளை தொழிலாளர்கள் க நடந்தே நடந்தே கடந்து செத்து செத்து போன அந்த காட்சிகளை பார்த்தோம் தமிழ்நாட்டில் ஒன்றுண்டா அன்றை காப்பாற்றினின்றது அண்ணாதிமுக அண்ணாதிமுகவின் அரசும் இல்லையா அன்னைக்கு இந்த எம்பிக்கள் எங்கே போனாங்க ஒரு எம்பி இறங்கி வந்து ஒரே ஒரு பொட்டில் சோறை கொண்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே கொடுத்தான்னு ஒரு எம்பி கை தூக்கி சொல்லுங்க பார்ப்போம் தமிழ்நாடு முழுக்க எல்லா எம்பியும் கேட்குறேன் அது கோயம்புத்தூர் எம்பி பாவம் எங்கள் தோழர் தான்

நான் என் கேள்வி வைக்கிறேன் அதிமுக செஞ்ச சாதனைகளை சொல்லி கேட்கறேன் நான் வந்து வேட்பாளராக எங்கள் எங்கள் நாங்கள் வென்று பெற்று வெற்றி பெற்று போனப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் வென்று போன பொழுது நாங்கள் செய்த சாதனைகளை சொல்றேன் நாடாளுமன்றத்துக்குள் நாங்கள் பேசி எங்கள் எழுப்பிய உரிமை குரல்களை சொல்கிறேன் நீங்கள் ஒன்னு சொல்லுங்களே பார்ப்போம் அவன் கூட சண்டை எப்போ பார்த்தாலும் அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவங்க பதில் சொன்ன வெஞ்சு ஒடியாந்து பதிலையாவது கேட்டு வரல நமக்கு அது வந்து சொல்லணும்ல ஐயா இது நாங்க சொன்னால் அவங்க திருப்பி இதை சொன்ன பதில் சொல்லும்போது எஞ்சி ஒடியாந்து ஒரு ஒன்றும் இல்லை எந்த கேப்பபிலிட்டியும் இல்லாத இன்றைக்கும் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டவர்கள் அப்படியானவர்கள் தான் இந்த நாமக்கல் ஒருத்தர் நிறுத்தினாங்க அவர் பேசுனார்னு ஒரு வீடியோ போட்டாங்க இந்த கொங்கு மக்கள் கட்சி எல்லாம் எங்கள் பெல்ட் தான் அந்த மாதிரிங்க நான் மனுஷன் நாகரிகம் அடைஞ்ச பிறகு மனிதர்களுக்கு வந்து அறிவுன்னு ஒன்று வந்த பிறகு பகுத்தறிவு உள்ள நாலு காலிலிருந்து ரெண்டு காலில் நடக்க தொடங்கின பிறகு இவ்வளோ உக்கரமும் இன்னொருத்தர் பேசியிருப்பான்னு நான் நினைக்கல நீங்கள் ஒரு மனநோய் மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டியவரை கொண்டு போய் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி சொல்கிறாரு ஸ்டாலின் நான் அதெல்லாம் ரொம்ப கவலைப்படுறேன் ஒரு குறைந்தபட்சம் நல்ல மனிதர்களையாவது கொடுங்களே கொடுங்களேன் வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோமே எங்களுடைய வேட்பாளர்கள் அப்படியானவர்களால் தானே நிற்கிறார்கள் எல்லா தொகுதிகளுக்கிலும் அப்படியான வேட்பாளர்களை தானே கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் நான் மக்களிடம் சொல்வது நீங்கள் எங்களுக்கு வாக்களையும் கூட நான் கேட்கல தயவு செய்து சும்மா ஏதோ போகிற போக்கிலே சத்தம் போடுற விஷயங்களில் போய் மாட்டிக்காதீங்க ஒரு நிமிஷம் நீங்களாக உட்காருங்க இந்த மண்ணினுடைய வளர்ச்சி எப்படி நடந்துச்சு இந்த மண் எப்படி இருந்துச்சு எப்படி வளர்ந்துச்சு என்னென்ன நடந்தது என்பதை நீங்களாக பரிசீலிங்க யார் இந்த மண்ணுக்கு பாதுகாப்பு அரணாக நின்றவர்கள் என்பதை யோசியுங்க யார் பேசியது மட்டும் இல்லாமல் செய்து காட்டினார்கள் என்பதை நீங்களே யோசிங்க உங்கள் கண் முன்னாடி வர ரிசல்ட்டு நீங்கள் கொடுங்க நாங்கள் கேட்குற ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக்குங்க எதுக்கு மினி கிளினிக் ஒரு தலைவலி காய்ச்சல் வருது ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு டாக்டரேட்டு போனால் இரநூறுவா வேணுமா இரநூறுவா இல்லைனா தலைவலி கூட தூங்கணும் வேறு வழி கிடையாது அவனுக்கு இவனுடைய துயரை அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் போல் போற்றாக்கடை எடப்பாடியார் வா வரலாற்றிலே வாழ்வார் நான் சொல்லுகிறேன் இந்த ஒரு திட்டத்துக்காக அந்த அத்தனை பேருடைய துயரை களைவதற்காக அந்த மனுஷன் கொண்டு வந்தார் ரெண்டாயிரம் மணி கிளினிக் நீங்கள் கட்டடங்களை கட்டினோம் அங்கே மருத்துவர்களை போட்டோம் செவிலியர்களை போட்டோம் உள்ள மருந்துகள் இருந்தது என்ன காரணத்துக்காக அதை நீ மூடினேன் நீ ஆட்சி ஏற்ற பொறுப்பேற்றுடனே முதல் மாதத்திலேயே அதை மூட வேண்டிய தேவை என்ன மூடிட்டு நீ என்ன சொன்னேன் மக்களை தேடி மருத்துவம்னே நான் அப்போவே கேட்டேன் அதையே எப்போ என உடம்பு சொல்லினா நான் அந்த டாக்டர் போய் பார்க்கணும் டாக்டர் எனக்கு தினம் என்ற வீட்டுக்கு வந்து கதவு தட்டணும் உனக்கு நல்லா நல்லா கிரியா நல்லா கிரியான்னு கேட்கணுமா டாக்டர் இது திட்டமே பைத்தியார் திட்டம் இல்லையா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தபோது இதே முதலமைச்சர் பேசுகிறார் ஒரு கோடி பேர் பயனடைந்திருக்கிறார் என்று நான் அன்றையிலிருந்து சொல்லுகிறேன் ஒரு தமிழ்நாட்டின் மக்கள் தொகை தோராயமாக எட்டு கோடி பேர் என்றால் நான் பார்க்கிற நாம பார்க்கிற மக்கள்ல எட்டுல ஒருத்தர் பயனடைஞ்சிருக்கணும் இல்லைங்களா நான் தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கிறேன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கத்தி கேட்கிறேன் யாராவது வீட்டுக்கு மக்களை தேடி மருத்துவம் வந்துச்சானு ஒருத்த ஒரு திமுக காரன் கூட கைது இல்ல இட் இஸ் நாட் ஓகே அப்ப என்ன நடக்குது ஆனால் இதில் என்ன நடந்திருக்குன்னு அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் அடுத்த ஆட்சி வந்தவரை உண்மை வெளியே வரும் இந்த ஒரு கோடி பேருக்கு நான் வைத்தியம் பார்த்து விட்டேன் என்று எழுதி உன் அதுக்கான பணத்தை எடுத்திருப்பான் ஏன்னா முதலமைச்சரே சொல்கிறாரு ஒரு கோடி பேர் பார்த்துருக்கேன் எவனுமே இல்லையே ஆனால் இப்போ அண்ணாதிமுக கட்டின மினி கிளினிக்கில் ஊழல் நடந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ஒரு ஊடக கேமரா தூக்கிட்டு போய் கட்டடமே இல்லை போய் சொல்லிட்டு கண்டாண்டுருவீங்க ஏ டாக்டர் வரவே இல்லை அட்டன்டன்ஸ் படுறா டாக்டர் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவீங்க வெளியே வந்துடும் எனவே அது கரெக்டாக நடக்கணும்

ஜனநாயக ஆட்சியில் ஒரு குழந்தை வந்து சொல்லுது நான் மூணு நாள் சாப்பிடவே இல்லை எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்லனு அண்ணாதிமுக காரந்த ஒன்றும் நாங்கள் எல்லா காலத்திலும் இறங்கி அங்கே நின்று வேலை செஞ்சுன்னு வைங்க நான் கேட்கிறேன் இந்த அளவுக்கு பிரச்சனை ஏன் வந்து அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் அந்த மழை நீர் பிரச்சனை இப்போ இல்லை ஏன்னா எல்லா இடங்களிலும் அம்மா உணவங்கள் திறக்கப்பட்டு இலவச உணவு வழங்கப்பட்டது கொரோனா லாக்டவுனில் அம்மா உணவு அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டுச்சு இன்றைக்கி அம்மா உணவகங்களினுடைய நிலைமை என்ன ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எதுக்கடா இப்படி அழிக்கிறீங்க நீங்கள் உங்கள் அரசியலை நீ கொள்ளையடிக்கிற முப்பதாயிரம் கோடி நீ அடிச்சிருக்கிறேன்னு உங்கள் அமைச்சரே சொல்கிறாரு தின்னு நீ நாசமாக நீ இந்த மண்ணை இந்த மக்களுக்கு தேவைதான் உன்னை நம்பி இன்னும் கெட்டிக்காரன் புழுகே எட்டு நாளைக்கு உன் புழுக ஐம்பது வருஷமா நம்புற இந்த மக்களுக்கு இது தேவைதான் நாங்கள் அனுபவித்தான் ஆகணும் ஆனால் எதற்காக இப்படி சூறையாடுற மக்கள் வாழ்க்கையை ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கையின் மீது ஏறி மிதிப்பதற்கு என்ன காரணம் இந்த வக்கரப்புத்தி கொண்டவர்களினுடைய அரசியல் நடக்கிறது என்று தான் என்னுடைய குற்றச்சாட்டு எனவே மக்கள் இதை சிந்திக்கிட்டோம் நீங்கள் வெளிப்படையா நான் சொல்றேன் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அண்ணாமலை வெளில போறதில்லை சரிங்களா அண்ணாமலைக்கு ஓட்டு போறதுக்கு வேலை கடலில் போய் போட்டு வந்துருங்க கோயம்புத்தூரில் கடல் இல்லை கோலத்தில் ஏதோ ஒரு பக்கம் போட்டுருங்க அவ்வளோதான் ராஜ்குமாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அந்தால் ஒரு வேளை வென்றாலும் உள்ளே வரப்போகிறது இல்லை இதே மாதிரி தான் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு எம்பிஆர்னே தெரியாமல் தெரியுங்க இப்போவே அவர் தெரியாதா இருக்குமே இனிமேலும் தெரியாது அப்போ யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நீங்கள் மனதளவில் யோசிங்க சிந்திச்சு உங்களுக்கு எது சரி என்று கொடுக்கிறதோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் வெறுமனே பேசிக்கொண்டு போவது அல்ல அரசியல் களத்திலே சாதனைகளை செய்து காட்டுவது அரசியல் மக்களின் துயரை நீக்குவது அரசியல் அந்த மக்களின் துயரை உண்மையில் நீக்கிய அமைப்பு கட்சி எது என்பதை மக்கள் சிந்திப்பார்கள் கட்டாயமாக அண்ணாதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அதே போல் இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இங்கே அண்ணாமலை போட்டி போடுகிறார் என்று சொன்னால் அண்ணாமலை வந்து வெளில போகிறாரா உறுதியே கிடையாது நீங்கள் வந்து இவங்க இன்னைக்கு ஒரு ஊடகங்களை வச்சு ஒரு பெரிய மாயை கிளப்புறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா இதோ இன்னொரு அரசியல் வந்துவிட்டது மாற்று அணி வந்து நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே பை பாலிடிக்ஸ் என்பது நிரந்தரமாக இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது இல்லை என்று காட்ட வேண்டும் என்றால் தொடர்ந்து மூன்று தேர்தல்களிலாவது வேறொரு கட்சி பெரிய அளவில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் அது வரைக்கும் அது நடக்க போறதே இல்ல இன்றைக்கும் களத்திலே வலிமையாக இருக்கிற கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தான் ரெண்டு கட்சி தான் இந்த மூணாவது வர்றவங்கிறது எதுக்கு பயன்படும் சொன்னா இந்த மூணு வருஷமா ஒரு ஆன்டி இன்கம்மெண்ட் சம்பாரிச்சு வச்சிருக்காம பாருங்க திமுக இந்த மூணு வருஷமா திமுக வாக்களிச்சுட்டமே மக்கள் கவலைப்பட்டு இருக்கிறான் பாருங்க அவனெல்லாம் போடுகிற ஓட்டு திமுகவுக்கு எதிராக போகணும்னு தானே போடுவாங்க அந்த மக்கள் அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு பயன்படும் அண்ணாமலையினுடைய பிளானும் அதுதான் என்பதுதான் என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு இது நீங்க அண்ணாமலை மட்டும் சொல்றீங்களா கோயம்புத்தூர் மட்டும் சொல்றீங்களா ஒட்டுமொத்த பாரதிய நான் சொல்றேன் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா என்று கேட்படுத்திக் கொண்டிருக்கிற ஊடகங்களை வைத்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சாரங்களால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை நான் எழுதி செல்ல எழுதி வச்சுக்கோங்க அதிகபட்ச ஆறு விழுக்காறு ஓட்டுகளை இவங்க தொட்டுட்டாங்கன்னா பெரிய விஷயம் அவ்வளவுதான் இவங்களுக்கு இருக்கு அதுல இந்த ஆறு விழுக்காடு ஓட்டுல ஒரு பாதி அதிமுகவுக்கு விழுந்துச்சுன்னு சொன்னா திமுகவுக்கு மரநாடி கிடைக்கும் இப்போ திமுகவை காப்பாற்ற வேண்டிய இடத்திலே பாரதிய ஜனதா விளையாடி கொண்டிருக்கிறது எனவே சமரசம் இல்லாமல் இரண்டு பேரையும் எதிர்க்க வேண்டிய இடத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் மக்களின் குரலாக அஇஅதிமுக இன்றைக்கு நிற்கிறது அதனால் நான் மக்களுக்கு சொல்லுவது தான் அண்ணாமலைக்கு போடுறா அல்லது பாரதிய ஜனதா நோக்கிற்கு போடுறா இதெல்லாம் தேவையில்லை வெல்ல போகிறதில்லை கரெக்டாக வெளில போகிறதில்ல அந்த கட்சி இங்கே வந்தாலும் இந்த மக்கள் நிம்மதியாக வாழப் போகிறதில்லை எனவே எதிர்க்குது நமக்கு இந்த ரெண்டு கட்சிகள் இருக்குது இந்த ரெண்டு கட்சிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான கட்சியாக நிற்குது சாதாரண மனுஷன் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக மாற்றிருச்சு இந்த கட்சி அதுக்காகவே இன்னும் நூறு வருஷத்துக்கு இந்த கட்சி ஓட்டு போடலாம் ஜனநாயகத்தின் வெற்றி உலகம் முழுவதும் ஜனநாயக யுகம் பிறந்து உலக நாடுகளெல்லாம் இந்த அளவுக்கு நாகரிகம் அணிஞ்சிட்டு வரலாம் ஒரு கருப்பு நினைத்தினத்துலேருந்து ஒபாமாவை கொண்டு வந்துட்டான் ஜனநாயகம் கொண்டு வந்துருச்சு என்ன அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த இருந்து ஒரு மனிதன் பிறந்து அவன் இந்த நாட்டினுடைய அதிபராக மாறிட்டான் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்னொரு மனிதன் ஒரு கிளைச் செயலாளராக தொடங்கி இங்கே பொதுச் செயலராக ஆகிட்டான் அதுவும் இதுவும் ஒன்றுதாய் ஜனநாயகத்தின் வெற்றி அல்லவா இது நீ அங்கே அது அந்த பக்கம் கொஞ்சம் தான் பாருங்கன்னு சொல்கிறேன் நான் திமுகவை ஜனநாயகத்திற்கும் அதற்கும் சம்மந்தம் உண்டா எனவே படித்தவர்கள் அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் நீங்கள் சிந்தியங்கள் என்று தான் நான் வேண்டும் என்று சொல்கிறேன் நீங்கள் இவன் கொடுக்குற இந்த பிம்பத்துக்குள்ளே மாட்டிக்காதீங்க இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களா அண்ணாதிமுகவா அது இன்னும் அம்மாவுக்கு அப்புறம் அப்படின்னு பேசுகிறா பாருங்க இதுக்குள்ளே மாட்டிக்காதீங்க இது இன்னும் அதிகமாக பாய்ச்சலில் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இதுதான் சத்தியம் சரியான தலைவன் கிடைச்சிருக்கேன் ஒரே ஒரு கதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிட் இதை சொன்னேன்னா நம்முடைய நேர்களுக்கு போய் சேரணும் என்னுடைய மேடைகளில் சொல்கிற கதை ஒரு ஊருக்குள்ளே ஒரு போட்டி வச்சாங்களா ஊர்க்காரங்களெலாம் சேர்ந்துங்க ஒரு இளைஞன் ஒரு சின்ன பையனையும் கூப்பிட்டு ஒரு பெரியவரையும் கூப்பிட்டு ரெண்டு பேத்துக்கு கையில் ஒரு மரத்தை கொடுத்து செடியை கொடுத்தாங்களாம் இந்த செடியை நீங்கள் ரெண்டு பேரும் ஆறு மாதத்துக்கு வளர்க்கணும் இந்த ரெண்டு பேர்த்து யார் அழகாக இந்த செடியை நல்லா வளர்த்துறீங்களோ அவங்களை நாங்கள் வந்து பரிசு கொடுப்போம் அங்கீகரிப்போம்னு சொல்லி கொண்டு போய் ரெண்டு பேரும் செடி வச்சுருக்காங்க நட்டி வச்சுருக்காங்க செடியை வெச்சனேருந்து அந்த பையன் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது பூச்சிக்கொல்லி மருந்து போடுறது உரம் போடுறது பார்த்து 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 திறந்தோர் வளர்த்துறான் அந்த பையன் இந்த பெரியவர் கொண்டு போனவர் செடியை ஊனி வச்சுட்டு வந்துட்டார் அது பக்கமே போகலை அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்குது ஆறு மாத காலம் முடிஞ்சிச்சு ஊரெல்லாம் போய் போய் பார்க்குறாங்க இந்த பையன் வளர்த்துன செடி அப்படியே செழிப்பாக நிற்குது பார்க்க அழகாக செழிப்பாக அட்டகாசமாக நிற்கிது இவரும் சாதாரணமாக வளர்ந்து நிற்கிது பையன் பரவாயில்ல நல்லா வளர்த்திருக்கீங்க தான் எல்லாம் பார்த்துருக்கானே பராமரித்து நல்லா வளர்த்திருக்கான் வந்துட்டான் இந்த பையன் நல்லா வளர்த்திருக்கான்ட்டு போயிட்டாங்க ரெண்டே நாள் கழித்து ஊருக்குள்ளே புயல் அடிக்குது பையன் வச்சுருந்த செடி பிச்சுட்டு போயிடுச்சு முதியவர் வச்ச செடி அப்படியே இருந்துச்சு இப்போ பையன் போய் முதியோர்கிட்ட கேட்டான் ஐயா நான் இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டேன் பதப்பதமாக வச்சுருந்தேன் ஏன் செடி பிச்சுட்டு போயிடுச்சே உங்கள் செடி நிற்குதே எப்படின்னு கேட்டான் இந்த முதியவர் சொன்னார் அது ஒன்றும் இல்லை தம்பி செடி வச்ச பிறகு அதுக்கு தேவையான தண்ணியை நீயே ஊற்றுனேன் அதுக்கு தேவையான உரத்தை நீயே போட்டேன் அதுக்கு தேவையான பூச்சிக்கொல்லி நீயே கொடுத்த தேவையானதெல்லாம் கிடைத்துவிட்ட காரணத்தால் அது தனக்கு தேவையானதை தேடி வேறுபடவே இல்லை மேலே அழகாக இருந்துச்சு கீழே வேர் வளரல நான் வச்ச செடி தனக்கு தேவையானதை தானே தேடி 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 வேர் பரப்பி அந்த மண்ணை இறுகப்பட்டு நின்று கொண்டு விட்டது எனவே புயல் அடித்த பிறகு உன்னுடைய செடி பிச்சுட்டு போயிடுச்சு என்னோடய செடி த தாங்கி நின்றுச்சின்னு சொன்னாரான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் பிறக்கிற போதே முதலமைச்சரின் மகனாக பிறந்து ஏசி காரிலேயே வளம் வந்து ஏசி வீட்டிலேயே வாழ்ந்து தலையிலே டோப்பாக வைப்பா வச்சுட்டா செடி கொஞ்சம் பல தான் தெரியும் புயல் அடித்தா பிச்சுட்டு போயிடும் தனக்கானதை தானே தேடி தன்னுடைய சொந்த உழைப்பிலே வளர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு படிப்படியாக படிப்படியாக ஏறி வந்திருக்கிற செடி இருக்கிறதே பார்ப்பதற்கு எங்களை போலும் தான் இருக்கும் இல்லைங்களா அதனால் நம்ம ஊர் காரணமாக இருக்கிறார் இவருக்கு அப்புறம் ஓட்டு போகிறதுன்னு நினச்சிடாதீங்க அந்த செடி வேறு விட்டு நிற்கிது அந்த செடி எந்த புயல் வந்தாலும் தாங்கும் அதைத்தான் இந்த பிஜேபி கூட்டணி உடைப்பு என்கிற புயலிலும் எங்கள் பொதுச்செயலாளர் நிரூபித்து காட்டியிருக்கிறார் எத்தனை பேர் பேசுனா பிஜேபி மிரட்டிடுது பிஜேபி மிரட்டச்சில்ல எல்லா கட்சியுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்தியாவில் எந்த கட்சி விட்டான் எல்லாத்தையும் மிரட்டினா நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் மோடி என்னப்பா மோடி எங்கள் எடப்பாடியார் மோடியை தாண்டிய தலைவராக உயர்ந்து நின்று விட்டார் உங்கள் கூட்டணியை தூக்கி வீசியார் அப்படி ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் இந்த மக்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் நம்மளை போலவே இருக்கிறார் சாதாரண மனுஷனே இருக்கிறார் இவர் கோட்டு போட்டு என்ன பண்ணுறதுங்கிற சிந்தனைக்கு போயிடக்கூடாது நம்மளை போலவே இருக்கிறவன் தான் நமக்கான தலைவனாக இருப்பான் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை வலிமையாக அதை வைத்து தான் நான் பிரச்சாரம் செய்ய போகிறேன் தமிழ்நாடு முழுவதும் களத்தில் எனக்கு கொடுப்பார் என்று தான் நான் நம்புகிறேன் பிரச்சார காலத்திலே நான் இதை வலிமையாக கொண்டு போய் சேர்க்க போகிறேன் ரொம்ப நன்றி பேராசிரியர் கல்யாண நீங்க பேசும்போது நடுவுல ஒரு செய்தியை சொன்னீங்க அமெரிக்கால அடிமையா இருந்தவங்க கூட இன்னைக்கு பதவி வாங்கிட்டாங்கன்னா ஆனா திமுகல அடிமையா இருக்கிறவங்க பதவிக்கு வர முடியாதுன்றதையும் நீங்க சொன்னதா நானு இல்ல இவன் பெரிய பெரிய பண்ணையார்கள் எல்லாம் அடிமையாயிட்டான் பண்ணையார் கட்சி அங்க போய் பண்ணையார் கூட அடிமையாகி போயிட்டேன் இங்க இங்க

You know?